श्रीशैलेशया पात्रम दीपकुणर्णव यतीवणं वंदे रम्यतर मुन लक्ष्मीनाथ सरंभां नाथया मुन मध्यमा अस्मदाचार्यपर्यता वंदे गुरपरंपरामच्युत पदुजयुग्क्म व्यामतस्थितृणा मेने अस्मद्गुरोगवत सदोज सेरण शरण प्रपद्ये

எத் கடாட்சைக லக்ஷணாம் சுரப ஸ்ரீதர சதா ஷியப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வரமதிநலம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள் அவர்களுடைய சம்பிரதாயம் என்னது அப்படிங்கிறதை நிர்ணயித்து சொல்லுவதற்காக அவதரித்தவர்கள் ஆச்சாரியர்கள் அவ்வாச்சாரியர்களிலே நடுநாயகமாக நாயக ரத்தனமாக விளங்குகிறார் சுவாமி எம்பெருமானார் அவர் ஸ்தாபித்தருளின எத்தனையோ மடங்கள் அதிலே பிரதானமாய் மிகவும் பழையதாக விளங்கக்கூடிய ஸ்ரீ எதுகிரி எதிராஜியர் மடம் அதன் பட்டத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு சரமோபாய நிர்ணயம் என்று நாயனாராச்சான் பிள்ளை அனுகிரகித்த ஒரு ஆச்சரியமான கிரந்தத்தின் அர்த்தத்தை ஸ்ரீ சிம்ம பெருமானுடைய அனுகிரகத்தாலே விண்ணப்பிக்க விழைகிறேன் சுவாமி நியமனத்தாலே அவ்வர்த்தம் சொல்பவர்க்கும் கேட்பவர்க்கும் உள்ளத்தில் தங்கி அதனுடைய தாற்பயம் புரிந்து அனுஷ்டான பர்யந்தமாக வேணும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய திருக்குமானர் நயனாராச்சான் பிள்ளை அவர் அருளி செய்த தமிழ் நூல் சரமோபாய நிர்ணயம் சரம என்றால் கடைசியான இறுதியான உபாயம் நாள் மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும் மார்க்கம் நிர்ணயம்னால் அதை ஸ்தாபித்தல் அப்போ மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும் மார்க்கம் பல இருந்தாலும் அதில் இறுதியான உயர்ந்ததான மார்க்கம் எது என்று கேள்வி கேட்டுக்கொண்டு சுவாமி ராமானுஷரே சரமோபாயம் அப்படிங்கிறத இந்த நூலாலே ஸ்தாபிக்கிறார் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் இதெல்லாம் சாத்தியோபாயங்கள் நாம பிரயத்தனப்பட்டு சாதிக்க வேண்டிய உபாயங்கள் சித்தோபாயம் பகவான் சர்வேஸ்வரன் தானே உபாயமாக இருக்கிறார் அதைத்தான் பிரபத்தி சரணாகத்தின்னு சொல்லுகிறோம் அப்போ அவர் திருவடிகளை பற்றியே மோட்சத்துக்கு செல்லுதல் அது சித்தோபாய ஸ்வீகாரம் இது ரெண்டையும் தாண்டி ஆச்சாரியாபிமானமே உத்தாரக்கம்னு இருக்கிறதே பஞ்சமோபாய நிஷ்டைன்னு சொல்லுகிறோம் அல்லது சரமோபாய நிஷ்டின்னு சொல்கிறோம் நம்முடைய சம்பிரதாய ஆச்சாரிய வியாக்கியானங்களிலே பிரதம பருவ மத்தியம பருவ சரம பருவான்னு மூணாக சொல்லுவார்கள் பிரதம பருவம்ங்கிறது பகவானையே உபாயமாக பற்றி அவர் திருவடிகளில் கைங்கரியம் பண்ணியிருப்பதையே புருஷார்த்தமாய் பிராபியமாக கொள்வது அப்போ உபாயமும் பிராபியமும் பெருமானேன் இருந்தால் பிரதம பருவம் அதான் முதல் படி அதற்குற நடுப்படி பாகவதர்களே அவர்கள் திருவடிகளே உபாயம் பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவதே புருஷார்த்தம் அப்படின்னு இருக்குமானால் அது நடுவானபடி அதையும் தாண்டி ஆச்சாரியன் திருவடிகளே உபாயம் ஆச்சாரிய கைங்கரியமே புருஷார்த்தம் என் இருப்போமானால் அதைத்தான் சரம பருவான்னு சொல்கிறோம் அப்போ பிரதம பருவம் தாண்டி மத்தியம பருவம் தாண்டி சரம பருவத்துக்கு வேண்டும் இந்த சரம பருவம் எதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆரித நமக்கு ஸ்தாபித்தருளினார்கள்ங்கிற கேள்வி வரும் சிவஜன பூவணத்திலேயே சுவாமி பிளலோகாச்சாரியர் இந்தந்த பருவத்தை யாராருடைய பாசுரங்களை கொண்டு நிர்ணயம் பண்ணணும் என்று விசாரித்து கொள்ளுகிறார் இப்போ நாம் பொதுவாக பத்து ஆழ்வார்கள் பாடியுள்ளார்கள் அவர்களுடைய பாசுரங்களிலேருந்து எந்த பருவத்தை ஸ்தாபித்து கொள்ள முடியும் பிரதம பருவத்தைத்தான் ஸ்தாபிக்க முடியும் ஆழ்வாரோ பூதத்தாழ்வாரோ பேயாழ்வாரோ என் கடைசியில் அவதரித்த திருமங்கையாழ்வார் ஆழ்வார் வரை எல்லாருக்கும் பகவான் தான் உபாயம் பகவான் தான் பிராப்பியம் அதனால் உபாயமும் பிராப்தியமும் பகவானேன்னு சொன்னவர்கள் தான் பத்து ஆழ்வார்கள் அவர்களுடைய பாசரங்களை வைத்து கொண்டு பிரதம பருவத்தை ஸ்தாபனம் பண்ணிவிடலாம் அதனால அதுக்கப்புறம் மத்தியம பருவத்தை ஸ்தாபிக்கணும் சரம பருவத்தை ஸ்தாபிக்கணும் அது யாருடைய பாட்டை வச்சுன்னு பண்ணலாம்னு சிவஜன் மூணத்துல விசாரம் மற்ற ஆழ்வார்கள் பாசுரத்தை வச்சுன்னு பண்ண முடியாது ஏன்னா நாயிகா பாவத்தோடே பெருமானையே தனக்கு நாயகனாக கொண்டு தூது விடுதலோ ஊடுதலோ மடலெடுத்தலோ அனுகாரம் பண்ணுதலோ இத்தனை தூர நாயக்க நாயகி பாவத்தில் பகவானை நாயக்கமாக கொண்டு முன்னேறி போயிட்டார்கள் ஆழ்வார்கள் ஆனால் அவர்களுடைய பாசுரத்தை வைத்து கொண்டு ஆச்சாரியாபிமானம் சரம பருவ நிஷ்டை அப்படிங்கிறத அறுதியிடுறது சிரமம் ஏன் பார்த்தால் பெருமானே ஆச்சாரியன் ஆயிட்டார் வல்லியம் அவர்களுக்கு ஆச்சாரியன் உண்டு இவர்கள் பத்து பேரும் ஆச்சாரியன் இல்லாமல் பகவானை பற்றினார்கள் என்பது தப்பான முடிவு ஆச்சாரியனே பகவான் பகவானே ஆச்சாரியன் அப்போ பெருமானையே ஆச்சாரியனாக கொண்டு விட்டபடியால் அதை தாண்டி ஒரு சரம பருவாங்கிறதுக்கு அவ போக வேண்டியதில்லை அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரதம பருவம் மத்தியம பருவம் சரம பருவம் எல்லாமே ஒத்தர் பகவானாகவே இருந்துட்டார் அவரையே நாயக்கனாக பார்த்து பாகவதனாக பார்த்து பகவானாக பார்த்து ஆச்சாரியனாக பார்த்து எல்லாருமாக பார்த்தனர் அதனால் அவர்கள் பாஷரங்களை வச்சிருந்து இந்த மூணுங்கிறத பிரித்து நம்மாலே புரிந்து கொள்வதற்கு முடியாது அதனால தான் புலலோகாச்சாரியர் சாதித்தார் இவர்கள் எல்லாரும் ஒரு தட்டுன்னு வைத்து கொண்டால் சுவாமி மதுரகவி ஆழ்வார் அது தனி தட்டாக இருந்தார் நமகான்னுங்கிற சப்தத்துக்கு ஆள் பொருளாக மதுரகவி ஆழ்வார் இருந்தார்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஓம் நமோ நாராயணாயான்னு மூணு பதங்கள் அது நடு பதம் நமகா நடுபதத்தனுடைய அர்த்தத்தில் பகவானுக்கு நான் அடிமை அவர் திருவடிகளைத்தான் உபாயமாக ஏற்றுக்கணும் அத்தியந்த பரதந்திரனாக இருக்கணும் நம்ம ரட்சித்து கொள்ளும் முயற்சி நம்மதல்ல அப்படின்னு நமகாங்கிறது சொல்றது அதுக்கப்புறம் இன்னும் போனால் அது பகவானோட மட்டும் நிறுத்த முடியாது பாகவதர்களுக்கும் அடிமை பாகவதர்களே உபாயம் அப்படிங்கிறத ரெண்டாம் பட்சத்தில் சொல்லும் இன்னும் தாண்டி போனால் ஆச்சாரியனுக்கு நான் அடிமை ஆச்சாரியனுக்கு பரதந்திரன் அவர் திருவடிகளே உபாயம் அப்படிங்கிறது தான் நமஹாங்கிறதுனுடைய ஆந்தரமான அர்த்தம் மந்திர பிரம்மணி மத்தியமேன நமசா பும்ச ஸ்வரூபங் கதிகி கம்யம் சிக்ஷிதம் ஈக்ஷிதேன புரதா பஷாதபி ஸ்தானதா இது பராசரபட்டர் அட்டஸ்லோகியில் சாதிக்கிறார் அதில் நமஹான்னு சொல்லும்போதே போதே ஆள் பொருளாக பார்த்தால் பகவானுக்கும் அவன் அடியாருக்கும் அந்த அடியார்களில் தலைவரான ஆச்சாரியனுக்குமே நான் பரதந்திரன் அவர் திருவடிகளே நமக்கு உபாயம்னு ஏற்றுக்கொள்வது இந்த நிலையில மற்ற எல்லா ஆழ்வார்களும் இருந்தார்களானால் மறைந்திருந்தது உள்ளத்திலே இருந்தாலும் வியக்தமாக இல்லாமல் மறைந்து விட்டது காரணம் ஆச்சாரியனும் பகவானும் ஒன்னா போனது காரணம் அப்படியே ஏன் ரெண்டாந்தர அதை திருப்பச் சொல்றேன்னால் ஆழ்வார்கள் காலத்தில் ஆச்சாரியாபிமானம் கிடையாது ஆச்சாரியர்கள் காலத்தில் தங்களுக்கு முக்கியத்துவம் வேணும் என்பதற்காக இவர்கள் புதியதாக எழுதி வைத்து விட்டார்கள் அப்படின்னு புதுசாக ஒரு வாதம் கிளம்பிடும் இப்போ கிளம்பல ஆனால் அது இப்படி அரசல் புரசலாக காதில் விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே சுவாமி தொட்டையாச்சாரியர் எழுந்துருள் இருந்த காலத்திலேயே அப்பைய தீட்சித்தருக்கும் அவருக்கும் வாதங்கள் வந்து சந்நியாசி விக்கிரகத்துக்கு அலங்காரங்கள் எல்லாம் உண்டா கிடையாதா பஞ்சசம்ஸ்காரங்கிறது ராமானுஜரை ஏற்படுத்திட்டதா இதுக்கு முன்னால் உண்டா இல்லையா ஆச்சாரியர் ஸ்ரீபாத தீர்த்தமெல்லாம் எல்லாம் முன்காலத்தில் உண்டா இல்லையா இல்லை இந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் மடத்தை ஸ்தாபித்து கொண்டு இது எல்லாத்தையும் ஏற்படுத்திட்டாளா என்கிற கேள்வி எப்பவோ பதினாறாம் நூற்றாண்டில் வந்தது அது ஒன்றுத்துக்கும் சந்தேகத்துக்கிடமில்லாமல் சுவாமி தொண்டை ஆச்சார்டர் சமாதானம் சொல்லியிருக்கார் நம்ம எத்தையான ஒன்று சொல்லப்போக அது வேற எப்படியோ கிளம்பிடலாம் மூலியம் இதுக்கு சாட்சி உங்களுக்கு வேணும் இல்லியம் பெருமான ஆச்சார்டனாக கொண்டார்கள்னு இருக்கானால் தேவு மத்தரியேன் குறுகூர் நம்பினு மதுரக பாடுறார் எனக்கு தெய்வம் வேறொன்று தெரியாது அவர் தான் குருகூர் நம்பி தான் எனக்கு தெய்வம் அப்ப ஆச்சாரியனை பிடித்துக்கொண்டு இவர் தெய்வம்னு சொல்லுட்ட மதுரகவி ஆழ்வார் பாசுரத்தின்னு ஞாபகம் வச்சுங்கோ பெருமானை பிடித்துக்கொண்டு பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து பிரதம குருவாக வந்து எனக்கு உபதேசித்தார்னு ஆழ்வார் பெருமாளை பத்தி சொல்ற பாசுரத்தையும் வச்சுங்கோ ஆழ்வார் பெருமானை பத்தி சொல்லச்சே ஆச்சாரியனா உபதேசித்தார்னு சொல்றார் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை பத்தி சொல்லச்சே இவர் தான் தெய்வம்னு சொல்லிட்டார் இந்த ரெண்டு பாஷுரங்களையும் வச்சு தான் நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அப்போ ஆழ்வார்களை பொறுத்த வரைக்கும் தெய்வமே ஆச்சார்டன் ஆச்சார்டனே தெய்வம் என்கிற அளவுக்கு அவர்கள் நின்றார்களா அப்போ மதுரகவி ஆழ்வாருடைய பாஷரத்திலிருந்து தேவு மற்றர் ஏன் அவருடைய ஆச்சார்டனான நம்மாழ்வார் தான் அவருக்கு தெய்வம்னு தெரிஞ்சுது அதனால் அவருடைய போஷரத்தை வச்சுட்டு தான் எது சரமமான உபாயம் அப்படின்னு நிர்ணயிக்க முடியும் மற்ற பேர் பாஷரத்தை வச்சிருந்தா எது பிரதம உபாயம்னு நிர்ணயிக்கலாம் மதுரகவி ஆழ்வார் போஷரத்தை வச்சுட்டா எது சரம உபாயம்னு நிர்ணயிக்கலாம் அதனாலே மதுரகவி ஆழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடித்தான் சரமமான உபாயம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அங்கேயும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஆழ்வார்னா அவர் அவர் காலம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஆனால் ராமானுஜர் காலம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அப்போ மதுரவி ஆழ்வார் போய் ராமானுஜர் அவதரித்து சரமமான உபாயமா இருக்க போறார்னு தம் பாட்டில் சொல்லுவரான்னு அவர் தான் முன்னாடி இருந்தவராச்சே ராமானுஜர் பின்னாடியாச்சு என்னால் இந்த புஸ்தகம் முழுக்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறதே ஆழ்வார்கள் காலத்தில் ராமானுஜரை வருங்கால ஆச்சாரியனாக பவிஷதாச்சாரியனாக தேர்ந்தெடுத்து அவர் விக்கிரகத்தையும் நம்மாழ்வார் காலத்திலேயே உருவாக்கி வைத்து கொண்டு அதையே விடாம ஆராதனம் பண்ணிட்டு வந்து இவர் தான் எப்போதைக்கும் சரமோபாயம் அப்படிங்கிறத ஆழ்வார்களே சொல்லிட்டு வந்திருக்கார்கள்னா புஸ்தகத்திலே பார்க்க போகிறோம் ஆனாலே இப்போ எடுத்துன்ற விஷயத்தில் சந்தேகமே வேண்டாம் ஆழ்வார்கள் காலத்திலிருந்தே சுவாமி ராமானுஷரே நமக்கு இறுதி ஆச்சாரியனாய் உபாயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார் பெருமானாலே தேர்ந்தெடுத்துக்கப்பட்டிருக்கிறார் ஏற்றுக்கிறதுனால் என்ன நாம வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறதானால் இல்லவே இல்லை பகவான் தேர்ந்தெடுத்து எது நமக்கு நல்லதுன்னு பார்த்து நம்மிடத்தில் கொடுத்தது இது நம்மளா தேர்ந்தெடுத்தோம்னால் அஞ்சு வருஷத்துக்கு யாரானு நல்லதா இது வரைக்கும் சொல்லியிருக்கோமோ நிச்சயமா இல்லை எந்த அஞ்சு முதல் மாதத்துலேயே சொல்லிடுவோம் தப்பு பண்ணிட்டோம்னுட்டு தான் எழுபது வருஷமாக பண்ணிட்டுருக்கோம் அப்போ அப்போ அதில் அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல அர்த்தமே இல்லையே அதனால் பகவானாக பார்த்து இன்ன நல்லதுன்னு கொடுத்தா தான் நமக்கு நல்லது அப்படி தேர்ந்தெடுத்து தான் ராமானுஸ்வரன் நமக்குன்னு கொடுத்துருக்கிறார் இனி சரமோபாய நிர்ணயம் கிரந்தம் என்னான்னு பார்க்கலாம் நாயனாராச்சான் பிள்ளையை பற்றின தனியன்களை விண்ணப்பிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கிரந்தத்துக்கு தொடக்க ஸ்லோக்கங்களாக பொதுவாக பகவத் தியானம்னு சொல்லிடுவோம் ஆச்சாரிய தியானம்னு சொல்லுவோம் அதை போல தியான ஸ்லோகங்கள்னு நாலு ஸ்லோகங்கள் இருக்கின்றன இவரை பத்தின தனியன்கள் இரண்டு ஸ்லோகங்கள் இருக்கின்றன ரெண்டுத்துக்கும் அர்த்தத்தை பார்த்துட்டு அப்புறம் நூல் என்ன சொல்கிறது பார்ப்போம் ஸ்ருத்தியர்த்த சாரஜனகம் ஸ்மிருதி பாலமித்ரம் பக்வோல்லசத் பக்வோல்லசத் பகவத் அங்கிரி புராண பந்தும் ஞானாதிராஜம் அபயப்பிரத ராஜபுத்திரம் அஸ்மத்குரும் பரமகாருணிகம் நமாமி அஸ்மத்குரும் நமாமி இது இப்போ சொல்லிட்டு இருக்கிறது நாயனாராச்சான் பிள்ளையை பற்றின தனியர் அவர் இப்போ நாயனாராச்சான் பிள்ளையைத்தான் அஸ்மத் குருன்னு சொல்லி கொண்டிருக்கிறார் அவரை வணங்குகிறேன் ஸ்ருத்தியர்த்த சார ஜனகம் வேதப்பொருள்களின் சாரத்தை கடைந்தெடுத்து கொடுப்பவராய் எப்படி பார்க்கடலை கடைந்து பகவான் அமுதம் கொடுத்தானோ அத போல் இந்த சுவாமி வேதங்கிற கடலை கடைந்து சாரமான அமுதத்தை நமக்கு எடுத்து கொடுக்கிறார் ஸ்ருத்தியர்த்த சார ஜனகம் ஸ்மிருதி பாலபித்தம் பக்வல்லசது ஸ்மிருதி பாலமித்திரன்னா சூரியன் அர்த்தம் ஸ்மிருதி ஸ்மிருதிங்கிற தாமரை மலருவதற்கு இளம் சூரியன் பால சூரியனை போலே இருப்பவராய் பகவதங்கி புராண பந்தும் பகவானுடைய திருவடி தாமரர்களுக்கு பழைய உறவுக்காரராய் இருப்பவராய் திருமாலே நானும் உனக்கு பழவடியேன்னு பாட்டோ இல்லையோ அதுதான் இந்த இடத்துல புராண பந்துங்கிறார் நேர தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் எப்படி இருப்பாருங்க இங்கே புராண பந்துன்னு இருக்குது இனிமேல் யாரானு பழவடியேங்கிறதுக்கு சம்ஸ்கிருதம் சொல்லுன்னா புராண பந்துன்னு சொல்லணும் ஞானாதிராஜம் அபயப்பிரத ராஜ புத்திரம் ஞானாதிராஜம் ஷியப்பதியினுடைய பழைய உறவினராய் ஞானங்களுக்கு பெரிய அரசராய் ஞானங்களுக்குள்ளேயே சிறந்த ஞானம் ஆச்சாரியாபிமானம் அப்போ ஞானத்தில் ராஜான்னு எதை சொல்லலாம் ஆச்சாரிய விஷயமான ஞானத்தை சொல்லிடலாம் அதை தெரிஞ்சு இவர் புஸ்தகமே சாதிச்சிருக்காரு இல்லையா அதனால் ஞானங்களில் தலை சிறந்தவராய் யானாதிராஜம் அபயப்பிரத ராஜபுத்திரம் ராஜர்னு பெரியவாச்சான் பிள்ளைக்கு திருநாமம் ஏனெனில் ராமாயணத்தில் இருக்கிற விபீஷண சரணாகத்திய ரொம்ப பண்ணி பண்ணி விளக்கமா வியாக்கியானம் சாதித்தபடியால் அபயப்பிரத சாரம்னு வேதாந்த தேசிகன் சாதித்தார் அபயப்பிரத ராஜர்னு இந்த சுவாமிக்கு திருநாமம் இவர்கள் எல்லாருமே விபீஷண சரணாகத்திய தலைமையில வச்சுக்கிறார் அவ்வளவு கொண்டாடி கொண்டாடி ராமனுடைய சரணாகத வத்சலனா இருக்கார் சரண்யனா இருக்கார் சர்வலோக சரண்யனா இருக்கார் அப்படிங்கிறது இதுல இருந்து வெளிப்படுத்தினாராம் ராஜர் விபீஷண சரணாகதி தனி ஸ்லோக வியாக்கியானம் பண்ணின பெரியவாச்சான் பிள்ளை புத்திரம் அவருடைய திருக்குமாரராய் அஸ்மத் குரு அடியேனுக்கு ஆச்சாரியனாக இருக்கும் பரமகாருணிகம் நமாமி அதீத கிருபையால இந்த அர்த்தத்தை நமக்கு சொல்லிருக்கார் இதுல ஒண்ணு சிரமமான அர்த்தமே கிடையாது இப்போ வேதாந்தார்த்தம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தத்துவார்த்தமா இருக்கும் ஒரே ரகசியமா இருக்கும் ஒரு எழுத்துக்குள்ள அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இது தாத்வர்த்தமா லிங்கமா ரூபமா ஒரு வம்பு இந்த புத்தகத்துல இல்லை அடைய வம்புன்னு சொல்லல இருந்தாலும் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையோ ஆனா அது ஒண்ணுமே இல்லை நீரோட்டமா கதாபாகம் என்ன கதை நடந்திருக்கு அதை வச்சுன்னு பெருமாள் ராமானுஜர் தான் சரமோபாயம்னு எப்படி நிர்ணயம் பண்ணியிருக்கார் அதைத்தான் அவர் திரும்ப திரும்ப எடுத்துக்கிறார் அப்ப ஸ்ருத்தியர்த்த சாரஜனகம் ஸ்மிருதி பாலமித்ரம் பக்யோல்ல சத் பகவதங்கிரி புராண பந்தும் ஞானாதிராஜம் அபயப்பிரத ராஜபுத்திரம் அஸ்மத்குரும் பரமகாருணிகம் நமாமி அடுத்த ஸ்லோகம் அபயப்பிரத பாத தேசிகோத்பவம் குரு மீடே நிஜ மாதரேண சாகம் ய இஹ அகிலலோக ஜீவன ஆதர சரமோபாய சகார சரமோபாய நிர்ணயத்தை நாயனாராச்சான் பிள்ளை செய்தார அபயப்பிரத பாதர் என்னும் பெரியவாச்சான் பிள்ளை ஆகிற ஆச்சாரியனுடைய திருக்குமாரராய் அபயப்பிரத பாதர் பேருன்னு வச்சுக்கோங்க அபயப்பிரத பாதர்னு பெரியவாச்சான் பிள்ளைக்கு திருநாமம் அவருடைய தேசிகோத்பவம் அவர் தான் ஆச்சார்தன் தேசிகன்கிறது ஆச்சாரியன் அந்த ஆச்சார்தனிடத்திலே பிறந்தவராய்னா திருக்குமாரராய் நிஜமாதரேண ஆதரேன சாகம் ய இஹ அகில ஜீவன அகில லோக ஜீவன எல்லா உலகத்தவரும் உய்வதற்காக சரமோபாய நிர்ணயங்கிற புஸ்தகத்தை சாதித்தவராய் அப்படிப்பட்ட ஆச்சாரியனான நாயிராரா சான் பிள்ளையினிடத்தில் பக்தியோடு வணங்குகிறேன் இக அகிலலோக ஜீவன ஆதர சரமோபாய நிர்ணயம் சகார சரமோபாய நிர்ணயம்ங்கிற கிரந்தத்தை இயற்றினாரோ அப்படிப்பட்ட குரும் குருவை நிஜ மாதரேன சாகம் ஈடே நான் அவரை ஆசையோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன்கிறது இந்த ரெண்டு நாயனாராச்சான் பிள்ளையே பற்றினது அவர் இந்த கிரந்தத்தை எழுதினாருங்கிற பெருமை சொல்லுவதற்காக வந்தது இனி அடுத்தது அந்த சுவாமியை சாதிக்கக்கூடிய ஆச்சரியமான தியான ஸ்லோகங்கள் அபயப்பிரத பாதாக்கியம் அஸ்மத் தேசிகம் ஆசிரியே பிரசாதாத் அகம் பக்ஷியே சரமோபாய நிர்ணயம் அபயப்பிரத பாதர் பெரிய அப்படிங்கிற ஆச்சார்டனை வணங்குகிறேன் ஆக்கியன்னு ஆக்கிய என்று பெயரிடப்பட்ட என்று வழங்கப்பட்ட என்று புகழாக சொல்லப்பட்ட அர்த்தம் அபயப்பிரத பாதாக்கியம் அஸ்மத் தேசிகம் அடி எனக்கு இருக்கக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளையை ஆசிரியே வணங்குகிறேன் பிரசாதாத் யாருடைய அனுகிரகத்தாலே சரமோபாய நிர்ணயம் வக்ஷியே சரமோபாய நிர்ணயம் இந்த கிரந்தத்தை நான் எழுதுகிறேனோ சொன்னேனோ அந்த பெரியவாச்சான் பிள்ளையை வணங்குகிறேன் அடுத்த ஸ்லோகம் அஸ்மது ஜனக காருண்ய சுதா சந்துக்ஷித ஆத்மவான் கரோமி சரமோபாய நிர்ணயம் மத்பிதா யதா நான் என் தந்தை எப்படி இதை சொன்னாரோ அப்படியே திரும்ப சொல்லுகிறேன் அவரை இந்த புத்தகத்தை எழுத சொல்லியிருந்தாலும் இதே மாதிரி தான் எழுதியிருப்பறான் அவர் எப்படி எழுதியிருப்பாரோ அதே போல நான் எழுதியிருக்கேன் அவர் எத்தத்தனையோ எழுதினார் ஒன்று ரெண்டு விட்டு போயிருக்கலாம் இல்லை அடியனுக்காக விட்டு வச்சுட்டு போயிருக்கலாம் அதனால அந்த விஷயத்தை அடியேன் சொல்லுகிறேன் அஸ்மது ஜனக அடியனை பெற்றெடுத்த ஜனக காருண்ய சுதா சந்துட்சித ஆத்மவான் பெரியவாச்சான் பெரியவாச்சான்பிள்ளினுடைய கருணைங்கிற சுதா சுதான் அமிர்தம் அந்த அமிர்தத்தாலே நினைக்கப்பட்டு அதனால் இந்த ஆத்மா உஜ்ஜீவனம் அடைஞ்சிருக்கு தளிர்த்திருக்கு இப்போ பெரியவாச்சான் பிள்ளையினுடைய கருணை என்னும் அமுத வெள்ளத்திலே நனைக்கப்பட்டு அதனால் துளிர்த்து தளிர்த்து இருக்கும் ஆத்மா கொண்டவனான அடியேன் என்று தன்னை பற்றி கொள்கிறார் கரோமி அப்போ அவருடைய அமிர்தத்தினாலேயே நான் இப்படி ஆயிருக்கேன்னால் அவர் எழுதுறா போல தானே நானும் எழுதுவேன் கரோமி சரமோபாய நிர்ணயம் மத்பிதா யதா மத்பிதா எப்படி எழுதுவரோ எப்படி சொல்லியிருப்பாரோ அதே போல அடியேனும் எழுதுகிறேன் அஸ்மாது உத்தாரகம் வந்தே யதிராஜம் ஜெகத்குரும் கிருபா பிரேரிதா குருமி சரமோபாய நிர்ணயம் பெரியவாச்சான் பிள்ளையை மட்டும் சொல்லிட்டு நிறுத்திவிட்டால் அப்ப இவருடைய உபகாரக ஆச்சாரியரை சொன்னார் ஆயிருக்கும் ஆனால் அதுக்கு மேல உத்தாரக ஆச்சாரியரை சொல்ல வேண்டாமா நம் ஆச்சாரியனை சொன்னால் அவருக்கு ஆச்சாரியன் பிராச்சாரியர் பேர் எல்லாருக்கும் ஆச்சாரியன் ராமானுஜர் அவருக்கு உத்தாரக ஆச்சாரியன்னு பேர் மேல ராமானுஜரை வணங்கக்கூடிய ஸ்லோகம் அஸ்மது உத்தாரகம் வந்தே அஸ்மது அடியனுக்கு நம்மை போன்றவர்களுக்குன்னு வச்சுக்கோம் அஸ்மது உத்தாரகம் உத்தாரகராக இருக்கக்கூடிய யதிராஜம் ஜகத்குரும் ஜகத்துக்கே குருவாக இருக்கக்கூடிய யதிராஜர் யதிகளுக்கு தலைவரான ராமானுஜரை வந்தே வணங்குகிறேன் இந்த ஸ்லோகத்தில் ரெண்டு இருக்கு ஜெகத்குரும் அஸ்மது உத்தாரகம் எதிராஜம் அஸ்மது உத்தாரகம்னா அடியேன மேலே தூக்குறவர் ஜெகத்குருன்னு ஜெகத்துக்கே நல்லது பண்ணுறவர் இந்த ரெண்டுமே இருக்க வேண்டியது முக்கியம் இப்போ நம்ம ஆச்சாரிய நமக்கு மட்டும் நல்லது செய்கிறார்னால் மற்ற சிஷியால் என்ன பண்ணுவார் எல்லாருக்கும் செய்வார் என்னை மட்டும் பார்க்க மாட்டார்னால் அப்போ நான் எங்கே போகிறது அதனால் ரெண்டுமே வேணுமோ இல்லையோ அரங்கமாளி என்னாளின்னு பாட்டு இல்லையா அதே போல் இப்போ ஸ்ரீ ரங்கநாதா மமநாதான்னு சொன்னாரே அதே போல் ரெண்டு ஜெகத்குரும் அஸ்மது உத்தாரகம் ஜகத்தையும் உத்தாரணம் பண்ணுறார் உத்தரணம் பண்ணுகிறார் நம்மையும் உத்தரணம் செய்கிறார் யதிராஜம் சந்நியாசிகளுக்கு தலைவராய் யத் கிருபா பிரேரிதா கூர்மி சரமோபாய நிர்ணயம் எந்த இராமானுஜருடைய கருணையாலே தூண்டப்பட்டவராய் அடியேன் சரமோபாய நிர்ணயத்தை கூர்மி செய்கிறேனோ அப்படிப்பட்ட ராமானுஜரை வணங்குகிறேன் கடைசி ஸ்லோகம் பூர்வ அபர குருக்தை சப்னவரு யதீஷபாக்கு கிரியே மயா சம்யக்கு சரமோபாய நிர்ணயம் இப்போதடியே இந்த சரமோபாய நிர்ணயம் நூலை இயற்றுகிறேன் எதை வைத்து கொண்டு ஏதோ செய்தி வேண்டாம இதுதான் ஆதாரமான செய்தி இந்த செய்தியை வச்சுன்னு நான் இதை இயற்றதேன்னு சொல்லணும்னால் பூர்வ அபர குரு ராமானுஜருக்கு முன்னாடி இருந்த குருக்கள் பூர்வ குருக்கள் ராமானுஜருக்கு பின்னாடி வாழ்ந்த குருக்கள் அபர குருக்கள் அப்ப பூர்வ அபர குரு உக்தி அவர்களுடைய சீசூக்திகள் பூர்வ அபர குருக்கள் என்னென்ன சொல்லியிருப்பார்களோ அதை கொண்டு அதை ஆதாரமாக கொண்டு அவர் அவரவர்கள் சொப்னத்தில் கண்டு கண்டு பெருமானும் ஆழ்வார்களும் பல விஷயங்களை உணர்த்திருக்கா அந்த சொப்ன விர்தாந்தங்களாலும் ரெண்டு தான் ஆதாரம் இந்த புஸ்தத்துக்கு ஒன்று அவர்களுடைய உபதேசங்கள் ரெண்டு அவர்கள் பார்த்து நம்மோட இருக்கிற சொப்பனங்கள் இந்த ரெண்டையும் கொண்டு கிரியத்தே அத்திய என்னால் இந்த சரமோபாய நிர்ணயம் செய்யப்படுகிறது என்னன்னு சரமோபாய சரமோபாய நிர்ணயா யதீஷபாத் சரமா சரமமான உபாயம் எதீஷரான இராமானுஜரிடத்திலேயே பொருந்தும் என்னும் அர்த்தம் அடியேனால் இந்த நூலில் சொல்லப்படுகிறது அப்போ இந்த நூலை இயற்றினேன்னு மட்டும் அவர் சொல்லலை இந்த நூலில் என்ன பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன் யதீஷரான இராமானுஜரே சரமமான உபாயம் என்பது பொருந்தும் பொருந்தணமை ஒரு விஷயம் நான் கூட தான் சொல்லலாம் உலகத்தை உலகத்தையெல்லாம் நான் தான் படைக்கிறேன் புஸ்தம் எழுதி முடிச்சுள்ளான் ஆனால் அது பொருந்தண மொல்லியோ பகவான் உலகை படைக்கவில்லை தாராளமாக அவர்களும் புஸ்தம் எழுதி விடலாம் ஆனால் பொருந்தண மொழியோ அப்போ இது எப்படி தான் இந்த நூலில் சொல்லியிருக்கேன் பூர்வ அபர குருக்தேஷ ஸ்வப்ன பிருப்தைஹி மயா கிரியத்தேத்தியமயாசம்யக்கு சரமோபாய நிர்ணயம் இன்று சரமோபாய நிர்ணயம் நன்றாக என்னால் செய்யப்படுகிறது அத்தோட ஸ்லோகங்கள் முடிந்தது இனிமேல் ரொம்ப ஆச்சரியமான வச்சன நடை கத்தியம் பத்தியம்னு ரெண்டு சொல்கிறோம் உரைநடை செய்யுள்னு தமிழில் சொல்கிற மாதிரி இது உரைநடை நிறையா குரு பரம்பரா பிரபாவம் முழுக்க உரைநடை தான் எல்லாமே கத்தியம் பத்தியம் இல்லை நடுநடுல் அப்படி ஆழ்வார்குடைய பாசரங்கள் இல்லை வேறு வேதாந்த ஸ்ரீசுக்திகள்லாம் எடுத்திருக்கார் பார்ப்போம் உடையவருக்கு முன்புள்ள முதலிகளுடையவும் பின்புள்ள முதலிகளுடையவும் திவ்ய சூக்திகளாலும் அத்தியுதமான சொப்ன விறத்தாந்தங்களாலும் சரமோபாயமானது உடையவரிடத்திலே பூரணயமாக நிர்ணயிக்கப்படுகையாலே இதுக்கு சரமோபாய நிர்ணயம் என்று திருநாமமாயிற்று இந்த நூலுக்கு சரம உபாய நிர்ணயம்னு ஏன் பேர் வந்தது ஏனால் உடையவருக்கு முன்னாடி இருக்கிறவா பின்னாடி இருக்கிறவா சொல்லியிருக்கிறத பார்த்தாலும் சொப்ன விறத்தாந்தத்தினால் ஸ்தாபிக்கப்பட்டதை பார்த்தாலும் உடையவர்தான் சரமமான உபாயம் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அதனால தான் புஸ்தகத்துக்கு இப்படி பேர் வந்தது திரும்ப வாசி சொல்கிறேன் உடையவருக்கு முன்புள்ள முதலிகள் முதலின ஆச்சாரியர்கள் உடையவருக்கு முன்னாடி இருக்கிற ஆச்சாரியர்களும் பின்புள்ள முதலிகளுடையவும் திவ்ய சூக்திகளாலும் அவர்கள் அருளி செய்திருக்கிற வார்த்தைகளாலும் அத்தியுதமான சொப்ன விற்த்தாந்தங்களாலும் நினைப்பதற்கே வியக்கத்தக்க ஆச்சரியமான சொப்னங்களாலும் சரமோபாயமானது இறுதியான உபாயம் இராமானுஜர் திருவடிகளே சரம உபாயமானது உடையவரிடத்திலே பூரணமாக நிர்ணயிக்கப்படுகையால் உடையவரிடத்துல பூர்ணமா நிர்ணயிக்கப்படுகிறதுனால் அப்ப மற்ற பேரிடத்துல கொஞ்சமான நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் பல பேரிடத்திலே உபாயத்தம் வரும் ஏன்னா அவரவர்களுக்கு அவரவர் ஆச்சாரியன் உபாயம்தான் சந்தேகம் இல்லை ஆனா அந்த உபாயம் இவரிடத்துல மட்டும்னு பூரணமா வச்சு வேண்டாம் அங்கிருந்து போய் உத்தாரக ராமானுஜரிடத்துல தான் பூரணமாக அது பொருந்துகிறதுன்னு சொல்ல வருகிறார் பூரணமாக நிர்ணயிக்கப்படுகையாலே இதுக்கு சரமோபாய நிர்ணயம் என்று திருநாமம் ஆயிற்று அதனால தான் இது இறுதியான உபாயம் முதலிகள் தம் தாம் ஆச்சார்டர் பக்களிலே சாட்சாத்து ஆச்சார்டத்துவத்தை அறுதியிட்டு அவ்வவர்களுடைய அபிமானமே உத்தாரகம் என்று சரமோபாயத்தை அறுதியிட்டிருந்தார்களே ஆகிலும் இப்போ அவர் ஒவ்வொன்றா நமக்கு அப்படி வாழ்ந்து பஞ்சம்ஸ்காரம் பண்ணிண்டு நம்ம ஆச்சாரியர்களிடத்தில் பிரதிபத்தியோடு இருக்கிறச்சே என்னென்ன அப்படி கொஞ்சம் சந்தேகம் வந்துவிடலாமோ அந்த சந்தேகத்தெல்லாம் அவரே கிளப்பிட்டாருக்கோ கிளப்பி அதுக்கெல்லாம் சந்தேகமே படாதீங்கோ இதுதான் சமாதானம் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு வருகிறார் ஏன்னா இந்த சம்பிரதாயத்துக்கு ஒரு தனி சிறப்பு மற்ற எங்கிலுமே இப்படி உத்தாரகாச்சாரியர் உபகாரகாச்சாரியர் உபகாரகாச்சாரிய இடத்துல சமாஷணம் பண்ணிக்கிறோம் அவர் கொண்டு போய் ஒருத்தர் இடத்துல சேர்ப்பார் அந்த ஒருத்தரான ராமானுஜருக்கு பெருமானுடைய நேமனருக்கு இருக்கு உடையவர்னு டூ நீர் உபயபூதிக்கு நாயக்கர் நீர் கொடுத்து மோக்த்துக்கு அனுப்பலாம்னு இப்படி சொன்ன இந்த ஒரு ஆறு ஏழு விஷயங்கள் சேர்த்தெல்லாம் எந்த சம்பிரதாயத்திலையுமே இல்லை அது இந்த சிவ இட்டவ சம்பிரதாயத்தில் குரு பரம்பரையில் தான் காணப்படுகிறது அப்படின்னு இருக்கிறதுனாலே மற்ற பேர் கேள்வி கேட்கறதுனால இருக்கலாம் நமக்கே இப்படி தள்ளி தள்ளி போயிட்டே இருக்க முடியும் அதனாலே இருக்கலாம் இதனால சில சந்தேகங்கள் வந்துடும் அந்த சந்தேகத்தை நாமே கிளப்பிண்டு சமாதானம் சொல்லிவிடுவோம் என்று கொண்டிருக்கிறார் இதுல ஒரு குறிப்பு மட்டும் ஞாபகம் சிவஜென்மோகனத்தில் ஆச்சார்யாபிமானம் ஆச்சார்யாபிமானம்னு எத்தனை இடத்துல எழுதியிருக்கார் எத்தனை இடத்தில் அவரவர்கள் தேசத்துக்கு போய் கைங்கிரமணம்னு எழுதுறார் எத்தனை இடத்தில் ஆழ்வார்கள் உயர்ந்தவர்கள்னு எழுதுறார் இத்தனை இடத்துல எழுதினவர் ஆழ்வார்கள்னு சொன்னா தலைவர் நம்மாழ்வார் தானே அப்ப நம்மாழ்வார் இடத்துல பிரதிபத்தியோடு இருந்தோம் ஆச்சாரியன்னு சொன்னா ராமானுஜர் தானே அப்ப ராமானுஜ அபிமானமே உத்தாரகம்னு சொல்லாமல் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு எழுதுறார் திவ்வதேசம்னு சொன்னால் ஸ்ரீரங்கம் திருநாராயணபுரம்னு உடையவர் எழுதினாரா அப்போ நீங்களாம் வந்து அங்கே கைங்கிற பண்ணுங்கோன்னு சொல்லலாம் முல்லியோ ஆனால் சர்வ ஜாகிரதையா புலலோகாச்சார்டர் இந்த மூணை பற்றி சொல்லும் போதும் ஆச்சார்டர்னு தான் சொல்லுவார் திவ்வதேசன்னு தான் சொல்லுவாரே தவிர தப்பித்தவரி ராமானுஜாச்சார்டர்னுட்டோ நம்மாழ்வார்னுட்டோ ஸ்ரீரங்கம் தான்னுட்டோ சொல்லவே மாட்டார் ரொம்ப ஜாகிரதையாக இருந்திருக்கார் ஏன் அந்த ஜாகிரதையன்னு பார்க்கணும் மற்ற எந்த ஆச்சாரினால் அவ்வளோ ஜாகிரதையே இருக்கல அவரவர்கள் ஸ்ரீரங்கம்னா ஸ்ரீரங்கம்னு சொல்லிடுவா ஆனால் இவர் மட்டும் அப்படியே சொல்லி அதுக்கு வேணும்னு மனோலர்கள் வியாக்கியானம் பண்ணச்சே இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம்னு வரும் பகவான் எப்படி இருக்காருங்கிறத வைத்த அஞ்சல் கையும் கையையும் கவித்த முடியும் முகமும் ஒருவரும் ஆசன பத்மத்தில் அழுத்தின திருவடிகள்னு மூச்சுப்படியில் வருது அப்போ அது நேரம் நம்பெருமாளை சேவிச்சுன்றே பிள்ளலோக்காச்சாரை எழுதியிருக்கலாம் ஆனால் இது ஸ்ரீரங்கத்தை அழகிய மனவாளன்னு அவர் சொல்ல மாட்டார் சரி இதை அவர் அதை நினைச்சுட்டு தான் சொல்லியிருக்கார்னு மணவாழ் மாமனிகளானு எழுதணும் இல்லையோ அதுக்கு நம்பெருமாள்னு சொல்லச்சே மணவாழ் மாமன்கள் எழுதி அதுக்கு அரும்பதத்தில் பார்த்தால் அவரவர்க்கு நம் பெருமாள் நம்பெருமாள்ட்டார் அப்படின்னா இப்போ திருக்கண்ணமங்கக்காரராக இருந்தால் நம்பெருமாள் பத்தராவி பெருமாள் திருக்கண்ணபுரத்துக்காரராக இருந்தால் நம்பெருமாள் சௌரி பெருமாள் நாகப்பட்டினத்துக்காரராக இருந்தால் நம்பெருமாள் சௌந்தரராஜ பெருமாள் என்ன தான் இவர் வச்சுருக்காள் ஏனால் ஒருவேளை ஒரு தருங்கரத்தை சொல்லிட்டோம்னால் மக்கள் அத்தனை பேர் ஒரு இடத்துல இருக்க மாட்டாளே எப்படி எல்லாரும் ஒரே இடத்துல இருந்துட முடியுமா ஒரே கோவிலில் போய் ஒரே கைங்கரம் பண்ண முடியுமா அப்போ ஆழ்வார்கள் இத்தனை திவதேசத்தை பாடினத்துக்கு அர்த்தமே இல்லாத படுமோ இல்லையோ அதனால தான் சர்வ ஜாக்கிரதையா ஆச்சாரியா சொல்கிறார் திவ்வதேச கைங்கரியம்னு சொல்லிக்கிறார் ஆழ்வார்கள் நமக்கு வழிகாட்டிகள்னு சொல்லி விட்டுட்டாரை தவிர இன்னார்னு சொல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சுலபம் அந்த பேரை சொல்லாமல் இருக்கிறது ஏன்னா நம்ம ஒன்றும் பெருசாக அப்படியே அவர்களோட ஒட்டி உறவாடின்றெல்லாம் இருக்கில்ல இப்போ ஆனால் புலலோக்காச்சார்டரை போல ஆச்சாரியர்கள் ராமானுஜரை பற்றி அனைத்து உண்மைகளும் தெரிந்தவர்கள் ஆனால் வாய்க்கட்டுப்பாட்டோட அந்த தனிப்பெயரை சொல்லிடக்கூடாது சொன்னால் அடுத்து ஆயிரம் வருஷம் கழிச்சு வர்றவங்க இதை ஒழுங்கா புரிஞ்சிக்க மாட்டான் குழப்பிடுவாங்க ஜாகிரதை ஆச்சார்டேன்னு பொதுவாக எழுதணும்னால் கம்பி மேலே முள்ளுக்கத்தி மேல நடக்கிறாப்பில் நடந்திருக்கான்னு அர்த்தம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம எத்தையோ பிடிச்சிட்டு இப்போ ஓஹோ எந்த ஊரும் கிடையாதா எந்த கோவிலும் கிடையாதான்னு ஆரம்பிச்சிருவோம் எந்த தெருவு இருக்கிற கோவிலுக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் உண்டு அங்கே நூறு பேர் வரா ஆயிரம் பேர் வரா எந்த ஆச்சார்டுன்னா இருந்தாலும் அது எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதியில் இருந்தால் நாம் பற்றித்தான் தீர வேண்டும் என்கிற அளவுக்கு இதை கொண்டு வந்து விழணும்னால் அந்த ஒரு நாலஞ்சு வார்த்தையில் ஜாகிரதையாக இருந்தது ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தையை கொஞ்சம் சரி அந்த வார்த்தை எப்போ தடுமாறும் உடையவரிடத்தில் இருக்கிற அபிமானத்தினால தடுமாறி இருக்கலாம் வேற எதுனாலையும் அவர் தடுமாற போகிறதில்லை எந்த ஆச்சார்டுன்னா இருந்தாலும் அது எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதியில் இருந்தால் நாம் பற்றித்தான் தீர வேண்டும் என்கிற அளவுக்கு இதை கொண்டு விடணும்னால் அந்த ஒரு நாலஞ்சு வார்த்தையில் ஜாகிரதையா இருந்தது ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தையை கொஞ்சம் சரி அந்த வார்த்தை எப்ப தடுமாறும் உடையவரிடத்தில் இருக்கிற அபிமானத்தினால தடுமாறி இருக்கலாம் வேற எதுனாலையும் அவர் தடுமாற போறதில்லை ராமானுஜரிடத்துல இருக்கிற அபிமானம் சொல்லிட்டு போடுவோம் அவர் யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது ஆனா அப்படி தான் நம்ம அவருடைய பிராமணிக புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த அளவுக்கு பின்னாடி வருபவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களுக்கு நாம் தப்பாக வழிகாட்டிவிடக்கூடாது என்று தான் நம்ம ஆச்சாரியர்கள் இருந்திருக்கா அதனால இதை போல சில சந்தேகங்கள்லாம் வரும் ஆனால் அவசர கதியில் யோசித்தா இந்த சந்தேகங்களும் வராது சந்தேகத்துக்கு சமாதானம் வரவே வராது கொஞ்சம் தனிமேல உட்காண்டு நிதானமாக இந்த சம்பிரதாயத்தில் என்ன நடந்திருக்கு நாம் அதன் பகுதியில் எந்த ஒரு சின்ன துளியாக இருக்கும் அதுக்கு நமக்கு இருக்கிற கொஞ்சம் அகங்காரம் மமக்காரம் அதிதி இது எல்லாத்தையும் திறந்துட்டு கொஞ்ச நாள் யோசிச்சோம்னா என்ன நடந்திருக்கு எவ்வளவு நீண்ட கால திட்டத்தை பெருமாள் அமல்படுத்தியிருக்காருங்கிறது தான் தெரியும் இதெல்லாம் ஒன்று அஞ்சு வருஷ சமாச்சாரம் இல்லை ஐயாயிரம் வருஷத்து விஷயம் அதுக்கு முன்னாடி துவாபர யுகத்தில் சுக்காச்சார்டரிடத்தில் பிரேரித்து நீர் ஆழ்வார்கள் அவதரிக்கப் போகிறார்கள்னு பாகவதத்தில் சொல்லும் என்று சொல்லி அங்கிருந்து தொடர்ந்து ஓடி வந்ததொல்லியும் அதனால் முதலிகள் தம்தாம் ஆச்சாரியர்கள் பக்கலிலே சாக்சாத்து ஆச்சாரியத்துவத்தை அவரவர்கள் ஆச்சாரியர் யாரோ உங்களுக்கு ஒரு ஆச்சாரியர் உங்களுக்கு ஒரு ஆச்சாரியர் உங்களுக்கு ஒரு ஆச்சாரியர் இவரிடத்திலே சாட்சாதாச்சாரிய சாக்சாத் ஆச்சாரியன் ராமானுஜர் அப்ப நாம் அந்தந்த ஆச்சாரியிடத்தில் என்ன நினைச்சுக்கணும் சாக்ஷாத் ஆச்சாரத்துவத்தை அறுதியிட்டு அடியேனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும் ஆச்சாரியனே சாக்ஷாத் ஆச்சாரியன் ஆனால் அவர் ஆச்சாரியன் ராமானுஜர் வேறே இந்த ஆச்சாரியன் வேறதான் அறுதியிட்டு அவ்வவர்களுடைய அபிமானமே உத்தாரகம் அடி எனக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணின ஆச்சாரியன் யாரோ அவர் அடியனத்தில் அபிமானம் வச்சிருந்தாருனால் அது என்னை மோக் கொண்டு போய் விட்டுடும் அதுதான் எனக்கு உத்தாரகம் உத்தாரகம்னா சம்சாரத்திலிருந்து வெளியில் கொண்டு வரப்போம் அப்ப அந்த அபிமானம் தான் உத்தாரகம் என்று சரமோபாயத்தை அறுதியிட்டிருந்தார்களே ஆகிலும் அப்ப அவரவர் ஆச்சாரியன் தான் அவரவருக்கு சரமோபாயம் சந்தேகமில்ல உண்மைதாங்கிறார் ஆனா அதுக்கு மேல இப்ப ராமானுஜர் சரமோபாயம்னு நிர்ணயமானோம் முதல் படி என்ன அவரவர்கள் இப்படி நன்னா நம்பின்னு இருக்கார்களே அப்படின்னா இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும் அந்த காலத்தில் நிஜமாவே அப்படி நம்பி புரிஞ்சுக்கணும் என்ன இப்ப நமக்கு இதை வாசிக்கிச்சே சிலதெல்லாம் புரியவே புரியாது இனிமே ஒரு பாட்டுக்கு சொல்லிட்டு போறாரு அந்த நம்பிக்கையே எங்ககிட்டே இல்லையிருவா அப்ப அது இருக்குன்னு அதனால தான் அவர் போடச்சே எல்லாரையும் சொல்லலை முதலிகள் தம் தாம்னுட்ட முதலிகள்ன்னு ஆச்சாரியர்கள் இல்லையோ அப்ப ஆச்சாரியர்கள் வரைக்குமான இந்த அபிமானம் வச்சுட்டு இருந்திருக்கா இந்த நம்பிக்கையோட இருந்திருக்கா உத்தாரகம் என்று சரமோபாயத்தை அறுதியிட்டிருந்தார்களே ஆகிலும் தந்தாம் ஆச்சாரியர்கள் உடையவரையே உத்தாரகத்தேன அறுதியிட்டு தங்களை பற்றினாருக்கும் உடையவரையே தஞ்சமாக உபதேசிக்கையாலே சர்வருக்கும் உத்தாரகத்தேன சரமோபாயத்தை அறுதியிடலாவது உடையவர் பக்கலிலே இரே இப்போ அதுக்கு சமாதானம் சொல்றார் ஆம் உங்கள் உங்களுக்கு உங்கள் உங்கள் ஆச்சாரிடம் தான் சரமமான உபாயம் ஆனால் நீங்க அந்த ஆச்சாரிடத்துல போய் பேசி பார்த்தீனால் நீ அந்த ஆச்சாரியன் நான் உபாயமான்னு ஒத்துக்கணும் மூலியும் நான் அவரை சரமோபாயம்னு சொல்லிட்டேன் அந்த ஆச்சாரனை போய் பிரார்த்தித்தால் அவரும் உபாயம்னு ஒத்துக்கணுமா பெருமானிடத்தில் கேட்டால் கண்டிப்பாக தான் உபாயம் விடுவோம் நாம் போய் அவர்கிட்ட பிரார்த்திக்கிறோம் தேவரீரே உபாயம் விடும் ஆம் ஆம் என்னை தவிர இன்னொருத்தர் கிடையாது அது வேற அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆசை தெளிப்பம் ஆம் ஏக்கம் சரணம் பிரான்னு சொல்லணும் இல்லையோ நம்மை தவிரவே யாரும் உபாயம் இல்லை இதே நம்ம ஆச்சாரிடத்தில் போய் உம்மை தவிர யாரும் உபாயம் கிடையாது இல்லையா நீர்தானே சரமோபாயம்னால் அதை அவர் ஒத்துக்க மாட்டார் ஒத்துக்காம என்ன சொல்கிறார் இல்லே எல்லாருக்கும் ராமானுஜர் தான் சரமமான உபாயம் உனக்கு ராமானுஜர் தான் உபாயம் அப்போ நீர் எதற்கு நீராச்சாரியனை பற்றி இருக்கிறேரு என்னால் இல்லையே ராமானுஜர் சரமோபாயம்னு ஒருத்தன் உன் கண்ணு முன்னாடி சொல்லணும் இல்லையோ அதுக்காகத்தான் நான் அப்போ இன்னாருக்கு இன்னார் உபாயங்கிறத சொல்லணுமே ஒருத்தர் இப்போ இதில் சாக்சாத் ஆச்சாரன்னு ஒன்று போட்டா சாக்ஷாத்துங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் பார்க்கலாமா சாக்ஷாத்துனா நேரே நேரேனால் நேரே மோக் உபாயம் ஒரு சாக்ஷா சாக்ஷாத்துக்கு ஒரு அர்த்தம் ரெண்டு என் கண்முன்னே நேரே என் கண்முன்னன் சாட்சாத் ஆச்சார்டா இல்ல நேர மோக் கொடுக்கக்கூடிய ஆச்சார்டன் சாக்சாத் ஆச்சாரியனா ரெண்டு இருக்கு இப்போ நேர மோட்சத்தை கொடுக்கறது சாட்சாத்துன்னு அர்த்தம் பண்ணிட்டா ராமானுஜர் ஆயிடுவர் என் கண் முன்னாடி இருந்து கொடுப்பது ஆறுன்னு கேட்டா அடியின் ஆச்சாரியன் ஆயிடுவார் ஆனால இப்ப ஆச்சாரியனுங்கிறதுக்கே ரெண்டு அர்த்தம் பண்ணீங்க இவரும் ஆச்சாரியன் என் கண் முன்னே இருக்கிறபடியால் ராமானுஜர் சாக்ஷாத் ஆச்சாரியன் அவர் தான் முக்தி பெற்று கொடுக்கிறபடியால் ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து தானே செய்தாக வேண்டும் அதனால சாட்சாத்துங்கிறோம் முன்னாடி வந்துட்டார் உபன்யாசம் நடக்கிறது ஏழரை முன்னாடியே வந்துட்டார் என்ன என்ன சொல்லுவீ இந்த முன்னாடி வந்து உட்காந்துட்டாரா இல்ல ஏழு இருபத்தஞ்சுக்கு வந்தாரா முன்னாடியே வந்தார்னா இந்த முன்னாடி வந்தால் இடமுன் காலமுன்னு தமிழ் இலக்கணம் ரெண்டு சொல்கிறது இடமுன்னுன்னா இடத்தால் முன்னாடி இருக்கிறது காலமுன்னா காலத்தால முன்னாடி இருக்கிறது அதை போல் இந்த இடத்துல சாக்ஷாத் ஆச்சார்டன்னால் என் கண்ணு முன்னாடி சாக்ஷாத்துன்னு சொல்ல வராரா இல்லை சாக்ஷாத்தா மோக்ஷத்தை பெற்றுக் கொடுப்பவரானால் ரெண்டு ரெண்டு பேர் உபகாரகாச்சார்டன்னு சாக்ஷாத் ஆச்சார்டன் தான் முக்தி கொடுக்கும் ராமானுஜரும் சாக்ஷாத் ஆச்சார்டன் தான் அதனால் ஆச்சார்டர்கள் உடையவரையே உத்தாரகத்தேன அறுதி இட்டு நாம் பற்றுகிற ஆச்சார்டர்களிடத்தில் பிரார்த்தித்தால் அவரவர்கள் உடையவர் தான் சாட்சாத் ஆச்சார்டன் சொல்லுட்டு சொன்னதோடு நிறுத்தாமல் நமக்கு நீங்களும் அப்படியே விஸ்வசித்து போருங்கள் நீங்களும் அப்படித்தான் நம்பணும்னு சொல்லிக் கொடுக்குறாளாம் கூறத்தாழ்வான் பல பேருக்கு பஞ்சம்ஸ்காரம் பண்ணுறார் பண்ணும்போது ஆச்சாரியனுடைய தனியினை சொல்லணும் அவரை வரைக்கும் தங்க ஆச்சாரியன் ராமானுஜராக போயிட்டார் ஐயோ நித்தியம் அச்சுத பதாம் ஸ்லோகம் நித்யப்படி சொல்றிருக்கோம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் ஸ்லோகம் சொல்லிட்டு உடையவர் பேரே இல்லையே லட்சுமிநாத சமாரம்பம் நாதயாமச்சார்டாம் குரு அது உடையவரை குறிக்கும் அஸ்மதாச்சார்டன் இந்த ஸ்லோகத்தை அடியு சொன்னேன்னா அடியனுடைய சம்ஸ்கார ஆச்சாரியனை குறிக்கும் அதனால ஒரே சப்தத்துக்கு பல ஆச்சாரியர்கள் அர்த்தம் ஆடுவா அதை எப்ப சொல்றோம் யார் சொல்றோம் எந்த சந்தர்ப்பத்தில் சொல்றோம்ங்கிறத பொறுத்தது அதனால அவரவர் ஆச்சாரியர்கள் உத்தாரகத்தேன ராமானுஜரத்தை இட்டு தங்களை பற்றினாருக்கும் உடையவரையே தஞ்சமாக உபதேசிக்கையாலே அப்போ கூறத்தாழ்வான்னு அடிக்கடி சொல்லிக் கொடுக்குறான் நீங்கள் எல்லாரும் நான் தான் கொண்டு போய் மோட்சத்துக்கு சேர்க்க போகிறேன்னு நினச்சிக்க வேண்டாம் இந்த பொறுப்பெல்லாம் குருவி தலையில் பரங்கா வச்சா போலே அதெல்லாம் குருவி தாங்குமா இது இத்தனையும் கொண்டு போய் உடையவர் திருவடிகளில் தான் நாங்கள் விடுறோம் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம் அவர்கிட்ட கொண்டு போய் விடுறோம் அவர் தான் கொண்டு போய் சேர்ப்பார்னு அவர்கள் சர்வருக்கும் உத்தாரகத்து என சரமோபாயத்தை அறுதியிடலாவது உடையவர் பக்கலிலேயிரே அதனால் உடையவர் பக்கல்ல தான் இவர்கள் சரமோபாயத்தை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு அழகான ஸ்லோகம் உதாகரிக்கிறார் குரு ரிதிச்ச பதம் பாதி பாதி பொருந்துகிறது விளங்குகிறது எது குரு ரிதிச்ச பதம் பாதி குரு என்னும் சொல் இன்ன தான் போய் பொருந்துகிறது விஷ்ணு சேஷி ததியா சுபகுண நிலையாக விக்கிரஹ சடாரி ஸ்ரீமான் இராமானுச்சாரியா பத கமல யுகம் பாதி ரம்யம் ததீயம் தமின் ராமானுச்சாரிய குருரி சபதம் பாதி நான்கு சிஷ்டம் ஸ்ரீமத்குருணாம் குலம் ஒரு தய ஸ்லோகம் விஷ்ணு சேஷி விஷ்ணு எல்லாருக்கும் சேஷியாக இருக்கிறார் ததியகுண நிலைய ஸ்ரீ ஸ்ரீசட்டாரி நல்ல குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கும் சுவாமி நம்மாழ்வார் ஸ்ரீசட்டாரி அவர் விஷ்ணுவுக்கு திருமேனியாக இருக்கிறார் நம்மாழ்வார் விஷ்ணுவுக்கே திருமேனியாவார் அடுத்தது ஸ்ரீமான் இராமானுஜாரியாக கமல யுகம் பாதி ரம்யம் ததீயம் பதகமலம் நம்மாழ்வாருடைய பதகமலங்கள் இரண்டு இராமானுஜர் மாற நடிபணிந்து இந்தவர்னு சொல்கிறோம் ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய பிரேமா விலாசய பராங்குஷ பாதபக்தம்னு சொல்கிறோம் அப்போ பராங்குஷருடைய பாதபக்தர் ராமானுஜர் கைங்கரியச் செல்வம் நிறைந்த சுவாமி அம்பெருமானார் அவர் நம்மாழ்வாருடைய திருவடித்தாமர்களாக இருக்கிறார் ஸ்ரீமான் இராமானுச்சாரியாக பத கமல பாதி ரம்யம் ததியம் மூணாவது வரி ரொம்ப முக்கியம் தஸ்மின் ராமானுஜாரியே அந்த இராமானுஜரிடத்திலே குருருதிச்ச பதம் பாதி குரு என்னும் சொல் நன்கு பிரகாசிக்கிறது அப்போ குருங்கிற சொல் யார் யார் இடத்துல பிரகாசித்திருக்கலாம் இங்கே மூணு பேர் இருக்கா முதல் சியப்பதி ரெண்டு நம்மாழ்வார் மூணு ராமானுஜர் இப்போ குருங்கிற பதம் யாரிடத்தில் நன்கு விளங்கும் பெரிய போட்டி இது யாரையானு சொல்லி ஒப்பிடுங்கோன்னு சொன்னா கூட எத்தையோ நாள் இது தப்பு அது சரின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் பகவான் குருவா அம்மா கீதாச்சார்டன் பெரிய குரு திருமந்திரோபதேசம் பதிரிகாசம இன்னும் பெரிய குரு என்ன அவர் பண்ணாரா தஸ்மின் ராமானுஜாரிய குரு திசை பதம் பாதி நான் நெத்திர தஸ்மாது அப்போ குருங்கிற சொல் பெருமானிடத்தில் பொருந்துமா நம்மாழ்வாரிடத்தில் பொருந்துமா ராமானுஜரிடத்தில் பொருந்துமானு இப்போ இந்த மூணு பேருக்கு இறங்கி வந்துட்டோமா எத்தனையோ மூவாயிரம் பேர் இருக்கிற இடத்தில் இப்போ மூணு இடத்துன்றாச்சு பெருமாள் நம்மாழ்வார் ராமானுஜர் இதை தான் பிரதம பருவா மத்தியம பருவா சரம பருவா பிரதம பருவாங்கிறது பகவான் ஆயிடுது மத்தியமாகங்கிறது பாகவத எடுத்து சரம பருவாங்கிறது ஆச்சாரியன் ஆகிடுது அப்போ குருங்கிற சொல் யாரிடத்தில் பொருந்தும்னால் ஈதாச்சாரியனிடத்தில் பொருந்துமா திருவாய்மொழியே உபதேசித்த தமிழ் வேதத்தையே கொடுத்த நம்மாழ்வாரிடத்தில் பொருந்துமா அல்லது ராமானுஜரிடத்தில் பொருந்துமானால் குருங்கிற சொல்லு தான் பொருந்துகிறது தஸ்மின் ராமானுஜாரியே குரு ருதிச்ச பதம் பாதி நான் இன்னும் ஆச்சரியம் ஆனால் இவர்களை இவரை தவிர மற்றொரிடத்தில் இந்த சொல் பொருந்தாது நான் அந்நா வேறொரிடத்தில் பொருந்தாதுனால் இந்த மூணு பேரை தவிர வேறொரிடத்தில் பொருந்தாதுன்னு வச்சுக்க வேண்டாம் மூணு பேருக்குள்ளே உடையவரத்தவரை நம்மாழ்வாரிடத்திலும் பெருமானிடத்திலும் பொருந்தாதுன்னு அர்த்தம் ஏன்னா மற்றதை பத்தி இப்போ கவலையே இல்லையே அவர்கள்லாம் தள்ளியாச்சு இப்போ இந்த மூணு பேருக்குள்ளி யார் இடத்துல பொருந்தும் ஒத்தரிடத்துல தான் சிஷ்டம் ஸ்ரீமத் குரு நாம் குலம் இதம் அகிலம் தச நாத சேஷாக மற்ற யாரிடத்திலும் இந்த சொல் அப்படி விளங்காது மற்ற சதாச்சாரிய பரம்பரையெல்லாம் அப்போ என்னன்னு எடுத்துக்கணும் எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருக்கார்களே அப்ப அவர்களை என்னன்னு எடுத்துக்கணும் சிஷ்டம் ஸ்ரீமத் குருனாம் சிஷ்டம்னா மிச்சம் இவர்களைத் தவிர மிச்சம் யார் இருந்தாலும் ஸ்ரீமத்குருனா குலம் இதம் அகிலம் இது மொத்த குலம் ஆச்சார்ட குலம் அனைத்துமே தச நாத சேஷகா அந்த நாதனான ராமானுஜருக்கு சேஷப்பட்டிருப்பது அவரே சேஷர் ஆனால் தவிர மற்ற எல்லாரும் சேஷர்கள் ராமானுஜர் சேஷர் தெரியும் ஆதிசேஷ சேஷா அவதாரமானபடியால் ஆனால் அவரை தவிர மற்ற எல்லா சேஷர்களுக்கும் அவர் சேஷியா இருக்கார் இப்ப ராமானுஜரே சேஷர் இப்போ ராமானுஜரை சேஷின்னு சொல்லுவீரா சேஷன்னு சொல்லுவீரானால் அவதார விசேஷமாக இருக்கிறதுனால சேஷன்னு சொல்லிடுவோம் ஆதிசேஷன் அதே சமயம் மற்ற எல்லா ஆச்சாரியர்களுக்கும் சேஷியா இருக்காரோ இல்லையோ அதனால் சேஷின்னு சொல்லிடுவோம் அப்போ சேஷங்குற சொல்லும் அவரிடத்துல தான் சேஷிங்கிற சொல்லும் அவரிடத்துல தான் ஆச்சார்டுற சப்தமும் அவரிடத்துல தான் சிஷனங்கிற சப்தமும் அவரிடத்துல தான் குருங்கிற சொல்லும் அவரிடத்துல தான் இப்படி போய் தான் ஸ்லோகம் అప్ప విష్ణు శి తదీయ శుభగుణనిలయ విగ్రహశ్రీషఠారి శ్రీమాన్ రామానుచార్య పదకమలయం భాతిరమ్యం తదీయం తస్మిన్ రామానుచార్యే గురితి పదం భాతి న్య తస్మాత్ శిష్టం శ్రీమద్గూరుణాం కులమిదమిలం తస్ నాథి శేషా ఇంద నాథేషన్ చన్నది పెరుమాన్ శ్రీనాథన్ శ్రీయప్పని వచ్చిందేషన్ అర్థమల్ల ఎల్లారు నాథర్ స్వామి రామానుషర్ அதனால் அவருக்கு சேஷப்பட்டவர்கள் மற்ற பேர் என்ன அர்த்தம் பண்ண வேண்டும் இனி அடுத்து மேற்கொண்டு சரமோபாய நிர்ணயம் தொடர்ந்து வாசிக்கிறேன் அப்ப குருதிசபம் பாதி என்கிறபடியே ஆச்சாரியத்துவம் ஒளிவிஞ்சி செல்லுகிறது உடையவர் பக்கலிலே இரு விவஸ்தித்தம்னா கட்டளைப்பட்டிருப்பதுன்னு அர்த்தம் அப்படின்னா இன்னது இதுதான் அப்படின்னு நிர்ணயிக்கிற மொழியா அதான் விவஸ்திதம் என்று கட்டளைப்படுத்தப்பட்டிருக்கிறது வடுக நம்பி வார்த்தையை நினைப்பது வடுக நம்பி சொல்கிறது எப்போதும் ஆச்சாரியர் ராமானமானுன் பகவானை காட்டிலும் உயர்ந்தவர்னு ஏன்னா அவர் ஒருத்தரும் புறப்பாடு இங்கேயோ எல்லாரும் கிளம்புறா சஞ்சாரத்துக்காக பெருமாள் பொட்டியும் ஏழை பண்ணிக்கிறார் ராமானுஜருடைய பாதுகையை பெருமாளுக்கு மேலேயே வச்சுட்டார் இது கூட நியாயமா தப்பில்லையா இது அபச்சாரமாக போடுமேன்னு உடையவர் கேட்கிறார் பெருமாளும் பெருமாளும் ஊட்டின்னு ஒரு பொட்டிக்குள்ளே வெப்பமா மாட்டோமா இங்கேயோ ஏழை பண்ணிட்டு போகிறோம் அதுக்குன்னு ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒவ்வொரு பொட்டியாக வச்சுன்னு பண்ணிட்டு போகிறோம் அவர் அவ்வளோ சுலபர் அதனால் ஒத்தருக்கு ஒருத்தர் ஒரு நாலஞ்சு பெருமாள் விக்கிரகங்கள் இருந்துன்னா சேர்த்து தான் ஏழைப்பண்டு போவோம் அது முட்டதை பற்றி யாரும் தப்பாக நினச்சிக்கிறது இல்லை அங்கே நாச்சியார் விக்கிரகமும் இருக்கும் பெருமாள் விக்கிரகமும் இருக்கும் தாராளமாக நாச்சியார் திருவடிக்கு கீழே பெருமாள் ஏழ்ருப்பார் ஏழ் இருக்காருனா அவருக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இப்போ ஆகவே என் நமக்கு அதான் பிடிச்சது என்ன இவர் சொல்கிற இவர் சொல்படி நம்ம மோக்ஷம் போனோன்னா எப்போ போவோம் தெரியாது அவள் பொடி மோட்சம் போகிறோன்னா நிச்சயமாக போடுவோம் இல்லையோ அப்போ எல்லாரும் ஒன்றா ஏழைப்பண்டு போகிற மாதிரி அப்போ அவர் திருப்பி கேட்குறார் வடுக நம்பிகள் உமக்கு பெருமாள் யார் இந்த பெருமாள் அழகிய மனவாளம் அடியே எனக்கு பெருமாள் ஆறு நீர் தான் அதனால் ரெண்டு பேரும் பெருமாள் தான் எனக்கு நீர் சுவாமி உமக்கு அவர் சுவாமி அப்போ அவரும் பெருமாள் தான் நீரும் பெருமாள் தான் பெருமாள் விக்கிறோம் பெருமாள் முட்டிண்டா என்ன அதனால தான் பாதுகையே சேர்த்து வச்சேன்னு விட்டார் அதனால் அவரை வரைக்கும் ரெண்டு பேரும் பெருமாள்னு ஏற்று விட்டாரா அப்போ வடுக நம்பி வார்த்தையை ஸ்மரிப்பது நினைப்பது உடையவருக்கு முன்புள்ள முதலிகள் பாவ்யர்த்த ஞானமுடையவர்கள் ஆகையாலே உடையவருக்கு முன்னாடி அவதரித்தவர்கள்லாம் பாவி அர்த்தம்னா வரப்போகிற நாட்கள் முக்காலம் உணர்ந்தவர்கள்னு சொல்லுகிற மொழியும் அப்போ வருங்காலத்தில் என்ன நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சவா அதைத்தான் பாவி அர்த்த ஞானமுடையவர்களாகையால் பரமகாரணிகரான இவரிடத்தில் உத்தாரகத்துவம் நிலைநிற்கும் என்று அறுதியிட்டு அதீத கருணையே உருவானவர் ராமானுஷர் அதனால் இவர் தான் உத்தாரகராக இருக்க போறார் மோட்சத்துக்கு கொண்டு சேர்ப்பார் என்று நிர்ணயம் பண்ணி அறுதியிட்டு தங்களுக்கு பேற்றில் குறைவின்றிக்கே இருக்கவும் அவரவர்கள் முன்னாடி இருக்கிற ஆச்சாரியர்கள் மோட்சம் போகிறதுக்கு ஒரு குறவும் இல்லை தாங்களே போயிருப்பா தங்களுக்கு பேருங்கிறது மோட்சம்னு வச்சுக்கோ பரமதம் பேர்ச்சில் குறைவின்றிக்கே இருந்தாலும் தாங்கள் முக்தி அடைவதற்கு ஒரு குறவும் இருந்த இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக அவரவர்களே மோட்சத்து போயிருப்பார்கள் ஆனால் என்ன எழுதுறா கலியும் கெடும் என்கிற ஆழ்வாருடைய திவ்ய சூக்தியை உட்கொண்டு இவரோடு அவினாபாவ சம்பந்தத்தை பரமோத்தாரகமென்று நினைத்திருந்தார்கள் கலிகடனும் யாரால கலியுகத்தில் மோட்சம் போவோம்னால் ராமானுஜரால மோட்சம் போவோம்னு நம்மாழ்வார் திருவாய்மொழி அஞ்சாம்பத்து ரெண்டாம் திருவாய்மொழியில் சாதித்தார் பொலிக 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 போயித்து வல்லு சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்காதொன்னும் இல்லை கலியும் கெடும் கண்டுகொள் மின்னு பாசுரமா எப்போ நம்மாழ்வார் கலி கெட போவது எல்லாரும் மோட்சத்துக்கு போக போகிறது இராமானுஜரால்னு சொல்லிட்டாரோ அப்போ நாமும் ராமானுஜ சம்பந்தத்தாலேயே மோட்சத்துக்கு போவோம் என்று ஆள வந்தார் உய்ய கொண்டார் நம்பிகள் நாதமுனிகள் போன்ற முற்பட்ட ஆச்சாரியர்களும் நம்பிக்கையோடு இருந்தார்கள்ங்கிறார் இதைத்தான் எழுதும்போது ராமானுஜரோட அவினாபாவ சம்பந்தம்னால் அவரை விட்டு பிரிந்ததே நமக்கு வேண்டாம் ராமானுஜரோட எப்போதும் ஒட்டி கொண்டே இருப்போம் என்று ராமானுஜருக்கு இரநூறு வருஷத்து முற்பட்டவர் இருந்தார்ங்கிறார் நாதமுனிகள் எண்ணூற்றி இருபத்தி மூணு ராமானுஜர் அவதாரமே ஆயிரத்தி பதினேழு இப்போ கண்டிப்பாக இரநூறு வருஷம் பின்னாடி ஆனால் ராமானுஜரோட தங்க சம்பந்தம் விலகாம இருக்கணும்னு விருப்பப்பட்டார்கள் அப்பதான் உறுதின்னு நம்பினார்கள்னால் எப்படி சம்பந்தம் வரும் இவர் பிற்பட்டவர் ஆயத்தேனால் அந்த சம்பந்தம் எப்படி வந்ததுங்கிற கதையைத்தான் இவர் இப்ப விளக்க போகிறார் எப்படி நாதமுனிகளுக்கும் உடையவர் சம்பந்தம் உய்ய கொண்டாருக்கு ராமானுஜ சம்பந்தம் மணக்கால் நம்பிகளுக்கும் பெருமானார் சம்பந்தம் ஆழவந்தாருக்கு எதிராஜருடைய சம்பந்தம் இந்த ஒவ்வொரு சம்பந்தமும் எப்படி வருதுன்னு தான் சொல்ல போறார் அப்ப இவரோடு அவினாபாவ சம்பந்தத்தை பரமோத்தாரகம் என்று ராமானுஜரோடு விட்டு பிரியாத தொடர்பு இருந்தால்தான் அது உத்தாரகம் அப்பதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்று நினைத்திருந்தார்கள் சம்பந்தம் தான் இருப்பது சம்பந்தம் ரெண்டு வகை திவிதம்ங்கிறது ஒன்று ஆரோகணம் ஒன்னு அவரோகணம் நம்ம ஆச்சாரிடத்துலேருந்து ஆரம்பிச்சு மேல மேல போகலாம் அது சம்பந்தம் இல்லை பிரதமாச்சாரியன் பகவான் அவரிடத்துலேருந்து ஆரம்பித்து கீழே கீழே வரலாம் இந்த ரெண்டு ஸ்லோகம் உங்களுக்கு தெரியும் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் இது லக்ஷ்மிநாத் சமாரம்பாம்னு அங்கே தொடங்கிட்டபடியால் அவரோகண கிரமம் மேலிருந்து கீழே வர்றது அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அஸ்மத் குரு சமாரம்பாம்னுட்டு ஆரோகணக் கிரமம் நம்ம குருவனிடத்திலேருந்து ஆரம்பித்து லக்ஷ்மிநாதன் அளவுக்கு இல்லே லக்ஷ்மிநாதன் இடத்துலேருந்து ஆரம்பித்து நம்ம நம்முடைய குரு வரைக்கும் இது ஆரோகண அவரோகண கிரமம் இரண்டு ஆரோகண சம்பந்தம் என்றும் அவரோகண சம்பந்தம் என்றும் அதில் ஆரோகண சம்பந்தம் ஆச்சாரியத்தேன படிப்படியாக ஏறி நிற்கும் அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லச்சே அப்புறம் எப்படி சொல்லுவீள் அவருக்கு ஆச்சாரியன் அவருக்கு ஆச்சாரியன் அவருக்கு ஆச்சாரியன் அப்படின்னு தான் ஆரோகணத்தில் சொல்ல முடியும் அப்போ ஆச்சாரியத்தைனா சொல்லி கொண்டு போகிறோம் என சொல்லும் போதே அடியன் ஆச்சாரியனுக்கு அவர் பிராச்சாரியன் அவருக்கு அவர் ஆச்சார்தன் இப்போ பெரிய நம்பிகளுக்கு ஆளவந்தார் வந்தார் ஆச்சார்தன் வந்தார் மணக்கால் நம்பிகள் ஆச்சார்தன் மணக்கால் நம்பிகள் உயக்கொண்டார் ஆச்சாரியன் உயக்கொண்டார் நாதமணிகள் ஆச்சாரியன் தானே சொல்லண்டு போவோம் அப்போ மேலே மேலே சொல்லிண்டு போட்டோம் ஆனால் அதே அவரோகண சம்பந்தம் சிஷ்யத்தைனா படிப்படியாக இறங்கி வரும் இதே அவரோகணக் கிரமத்தில் சொல்லணும்னால் நாதமணிகளுக்கு உய்யக்கொண்டார் சிஷ்யர் உய்யக்கொண்டாருக்கு மணக்காலம்பிகள் சிஷ்யர் நம்பிகளுக்கு ஆள வந்தார் சிஷ்யர்னு தானே சொல்லிட்டு வருவோம் அப்ப சிஷ்யத்தை நான் சொல்ல வேண்டும் இவை இவை இரண்டுக்கும் விளை நிலம் உடையவரிரே இவை இரண்டுக்கும் விளை நிலம் உடையவரிரே விளை நிலம்னா விளைகிற நிலம் இந்த இடத்துல நிலம் ஒரு ஒரு இருக்கு ஒரு காணி நிலம் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த நிலத்திலேருந்து விளையணுமா அதுலேருந்து பல இடத்துல பல பயிர்களும் விளையிறது இல்லையோ அப்படி விளையும் போது இந்த பயிர்லேருந்து இந்த பயிரை நாற்று மாற்றிருக்கலாம் வேண்டாம் இப்படி வச்சுங்க ஒரு நிலம் அதில் ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்துல நிறைய விழுதுகள்லாம் இருக்கு இப்போ ஆலமரத்துல இந்த விழுது இந்த விழுதுலேருந்து இந்த விழுது இந்த விழுதுலேயும் இந்த விழுது இன்னொரு வேகத்தில் சொல்லுங்க இந்த விழுதுக்கு இது அம்மா இந்த விழுதுக்கு இது அம்மா இந்த விழுதுக்கு இது மூலம் இது ஆலமரம் சொல்லுட்டில்ல இது ரெண்டுமே பார்க்குறச்சே ஓஹோ ஆலமரம் விழுது ஆலமரம் விழுது ஆலமரம் விழுது ரெண்டுமே எதில் நிற்கிறது விளை நிலத்தில் நிற்கிறது சொல்லியோ நிலம் இருந்தால் தானே ஆலமரம் விழுது அம்மா வேணுன்னாலும் பொண்ணு வேணுன்னாலும் அங்கே விளை நிலம் வேணுமில்லையோ அதைப்போல் இவர் சொல்கிறது நீ ஆச்சார்டேன சிஷத்தேனா ஆரோகணம் அவரோகணம் எந்த கிரமமும் வச்சுக்கும் ஆனால் இந்த ரெண்டு கிரமமும் ஒரு இடத்துல விளையன மூலியோ அந்த விளை நிலம் தான் உடைய அப்போ உடையவரே விளைநிலமாக கொண்டு அது ஆரோகணக் கிரமத்தில் நீ போனாலும் அவரோகண கிரமத்தில் போனாலும் விளைநிலம் இவரே இவை இரண்டுக்கும் விளைநிலம் உடையவரே இதில் ஒன்று நிரவதிகமாய் ஒன்று சாவதிகமாய் இருக்கும் இதில் ஒன்று நிரவதிகம்னால் ஆரோகணக் கிரமம் ஒரு கிரமம் அவரோகணக் கிரமம் ஒரு கிரமம் இதில் ஆரோகணக் கிரமம் சாவதிகம் அவரோகணக் கிரமம் நிரவதிகம் ஏன்னால் ஆரோகணம் பண்ணிண்டே போய் ஒரு இடத்துல நிறுத்தி ஆகணும் முடியும் அவதி எல்லை அதுக்கு மேலே போகாது ஆனால் அவரோகணம்னால் இன்னும் பத்தாயிரம் வருஷம் போகிறதே அது நிரவதிகம் அப்போ எல்லை இல்லாத போகக்கூடியது அவரோகணம் என்ன இன்னும் 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 ஆச்சாரியர்கள் இப்போ இந்த பட்டம் இன்னும் ஐயாயிரம் பட்டம் போகும் இந்த இந்த மடத்திலேயே பட்டம் இன்னும் அத்தனை போகலாம் இப்போ அப்போ அத்தனை பேர் சொல்கிற வரைக்கும் குருமா சமாரம்பம் சொல்லணுமே அத்தனை பேர் வரைக்கும் லக்ஷ்மிநாத சமாரம்பம் லக்ஷ்மிநாத சமாரம்பம் நாதயாமன் மத்தியமாக அஸ்மதாஜா பரியந்தாங்கிறது இந்த பர்யந்தாங்கிற சொல்லு அவரோகண கிரமத்தில் முடிவில்லாதது இந்த பரியந்தாங்கிற சொல்லுக்கு முடிவுண்டா அவரோகணத்தில் பொருண்டே இருக்க போகிறது பொருண்டே இருக்க போ இப்போ போயிருக்கே இத்தனை வருஷம் இப்போ போயிருக்கோம் இல்லையோ இதை போலத்தானே இன்னும் ஐம்பதனாயிரம் வருஷம் போகும் இதே அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் பரியந்தம்னா அது வரைன்னு அர்த்தமா அப்போ லக்ஷ்மி வல்லபன் வரைன்னு சொல்லச்சே பர்யந்த சப்தத்துக்கு அர்த்தம் என்ன ஆனா ஆச்சாரியன் வரைன்னு சொல்லச்சே பர்யந்த சப்தத்துக்கு அர்த்தம் என்ன லக்ஷ்மிநாதன்கிற வரைக்கும்னு சொல்லச்சே சாவதிகம் அப்ப அவதி அதோட போடும் ஆனா நாம இறக்கி இறக்கி சொல்லி வரச்சே நிரவதிகம் அது முடியவே முடியாது தான் ரெண்டு பிரிச்சுட்டா பாருங்க இவை இரண்டுக்கும் விளைநிலம் நிலம் இதில் ஒன்று நிரவதிகமாய் ஒன்று சாவதிகமாய் இருக்கும் அடுத்தது அசௌ அசௌ இத்தியா பகவத்த ஆ பகவத்தா ஆனு சப்தம் போட்டால் இதிலிருந்து அதுவரை ஆ சந்திரார்க்கம்னு சொல்கிறோமா அப்படின்னா சந்திர சூரியாள் இருக்கிற வரைன்னு அர்த்தம் நெடுங்காலத்துக்கு தமிழ் ஒன்று சொல்லுவோம் கல் தோண்டி மண் தோன்றா காலத்துக்கு முந்தோன்றிய தமிழங்கிற அளவு அப்போ அது ரொம்ப முன்னாடிங்கிற மாதிரி ஆ சந்திரார்க்கம் இருக்க வரைக்கும் இல்லை ஆனு சேர்த்தாலே ஆ சமந்தாத்து காசதீதி ஆ காஷான்னு சொல்கிறோம் காஷ பிரகாசிக்கிறது ஆ சமந்தாத் ஆராதனம்னு சொல்கிறோமே ஆராதனம் ஆராதனம்னால் ராத்ரு பிரீணனேன்னு தாது ராத்ரு தாது பிரீணனம் திருப்தி ஏற்படுத்துறதுன்னு அர்த்தம் ஆ ஆ சமந்தா நாம் பண்ற ஒவ்வொரு செயலும் திருவாராதனத்தில் ஆனு போட்டதுனால முதல்லேருந்து கடைசி வரைக்கும் என்ன செயலை செய்தாலும் அது பெருமானுக்கு திருப்தி ஏற்படுத்துகிற செயலாக இருக்கணும் அதனால தான் ஆராதனம்ங்கிறோம் ராதனம் ராத்ரு பிரீணனம் அவருக்கு பிரீத்தி ஏற்படுத்துகிற செயல்கள் ஆ அப்படின்னா அதுக்கு நான் குளிச்சிட்டு வர்றதுலேருந்து ஆரம்பித்து அவருக்கு பிரீத்தி ஏற்படுத்துகிறதா இருக்கணும் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் எப்படி வேணால் சுத்து முத்து நாள் முழுக்க இருந்துக்கலாம் அந்த சமயத்தில் மட்டும் போய் ஆறு ஆசனங்களை சமூச்சு திருப்பாவை சொல்லிவிட்டால் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அது முடிஞ்சு போகாது அப்போ அது என்னவா இருக்கும் ராதனமாக இருக்கும் ரோதனமானாலும் ஆகிடும் ஆனால் ஆராதனமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க அப்போ முதல்லேருந்து கடைசி வரைக்கும் அவருக்கு பிரீத்தி ஏற்படும்படி பண்ணாதான் ஆராதனை இதுக்கு சொல்ல வந்தேன் அசௌ அசவ் இத்தியாபகவத்தாக ஆனார் ஆங்கிற சப்தத்துக்கு அது முழுவதுமாகான்னு அர்த்தம் அது வரையின் அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்கிறபடியே அசௌ அசௌ இந்த ஆச்சாரியன் இந்த ஆச்சாரியன் இந்த ஆச்சாரியன் இந்த ஆச்சாரியன் பிரதமாச்சாரியன் அப்ப அசௌ அசௌ இமானத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் சொல்லி கொண்டு போ எம்பெருமான அளவும் சென்று கொழுந்திலையா இருக்கும் அப்ப அது போய் கடைசியில் கொழுந்திலையா முடிஞ்சு போடும் மற்ற அது கொழுந்து விட்டு படரா நிற்கும் அதுக்கும் ஒரு திட்டாக சொல்லிட்டாப்பா மரத்தை எடுத்துப்பாப்பா அடி வந்து கிளைன்னு சொன்னீங்கன்னா இப்போ அந்த இருந்து அதாவது விழுது பார்த்தோமா விழுது ஒவ்வொரு மரத்துலேயும் தண்டு இருக்குது தண்டுக்கு மேலே கிளை இருக்குது கிளையில சின்ன கிளை இருக்குது சின்ன கிளையில கொழுந்து கிளை இருக்குது அதில் இலை இருக்குது அந்த இலை நுனியில் கொழுந்து இருக்கா பால மரம்னு ஆரம்பிக்கும் மரம் தண்டு கிளை உபகிளை கொழுந்து சின்ன கொழுந்து அது வரைக்கும் போய் சேர்ந்துடும் அதே இப்போ கொழுந்துலேருந்து ஆரம்பிங்க கொழுந்து எலை கிளை தண்டு மரம் என்று போகலாமா இதில் எது போகிறச்சே சாவதி எது போகிறச்சே நிரவதி இதில் கொழுந்து வரைக்கும் வரச்சே லட்சம் கொழுந்து இருக்கும் அது நிரவதி மரம்னு போகிறச்சே ஒன்றில் போய் முடிஞ்சு போயிடும் அது சாவதி அப்போ மரம்னு போகிறது தான் ஆரோகண கிரமம் சாவதிகம் கொழுந்து வரைக்கும்னு வர்றது தான் அவரோகணக் கிரமம் நிரவதிகம் அப்படின்னு இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்கிறார் அப்போ மற்றையது கொழுந்து விட்டு படரா நிற்கும் இந்த சம்பந்த துவயந்தான் இடையிட்டு வந்ததொன்றிதே இந்த சம்பந்த துவயம் இடையில வந்தது அப்படியா இது முற்காலத்தில் கிடையாதுங்கிறீரா இந்த நடுவில் சீவையிட்டு தான் கண்டுபிடிச்சிட்டு வாழம்னால் இந்த இடையிட்டுன்னு சொன்னது நடுக்காலத்தில் வந்ததுன்னு அர்த்தம் இல்லை இது பெரிய ஹாரமாக இருக்கு இந்த ஹாரத்தினுடைய நடுநாயக ரத்தனமாக வந்ததுன்னு அர்த்தம் ஹாரங்கிற இடத்த வச்சுக்கணும் இப்ப மறுபடியும் பாருங்க இடைங்கிறதுக்கு ரெண்டு சொல்லலாம் இடையிலே நின்றார் அப்படின்னால் இந்த சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இருந்தார் அந்த சுவாமி ரெண்டாயிரத்துலேருந்து இருந்தார் இவர் நடுவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இருந்தார் இடையிட்டு இருந்தார் ரெண்டு பேர் புகைப்படம் எடுத்துக்கணும்னா நின்று இருந்தார் அந்த சுவாமி இடையில வந்து நின்றார் இதுக்கும் வருஷத்துக்கும் சம்மந்தம் உண்டு இல்லை அப்ப இடையிட்டுன்னு சொன்னால் இருவருக்கு இடையில்னு அர்த்தம் இதே போல திருக்கோவலூர் இடைகழின்னு சொல்கிறோம் அந்த இடைகழியில் பெருமாள் நடுவில் வந்து நின்னார்னா காலத்தால நடுவில் வந்து நினைக்கல இடத்துல நடுல் நின்னார் ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் அவர்களுக்கு நடுவில் வந்து நின்னாரோ இல்லையோ அதை போல இங்கே ராமானுஜர் இடையிட்டு வந்ததுனால் பிரிச்சர்கள்னு அர்த்தம் இல்லை இடையிட்டுன்னா இந்த குரு பரம்பரையில் நடுவில் இருந்தார்னு அர்த்தம் அப்ப நடுவிலே இடையிலே வந்தார் குரு பரம்பரையில் இந்த சம்பந்த துவயம்தான் இடையிட்டு வந்ததொன்றிரே சீதையை பற்றி கம்பரு சொல்லிட்டு அவளுக்கு இடையே இல்லை அதனால் அவள் இடையில போனான்ங்கிறாள் இடையே இல்லைன்னா சாமுத்திரிகாலட்சணத்தின்படி இடுப்பு ரொம்ப சிறியதுன்னு அர்த்தம் ஆனால் இடையில போனான்னு சொன்னால் ராமனுக்கு லக்ஷ்மணனுக்கு நடுவில் போனாள்னு அர்த்தம் பொய்யோ எனும் இடையாளுடன் இடையானுடன் போனான் இது கம்பர் தமிழ் எழுதுகிறார் பொய்யோ எனும் இடை அப்படின்னா இடுப்பு இல்லவே இல்லை அசத்தியம் இடுப்புன்னு சீத்தை கொத்த சொல்கிறான்னா பொய் சொல்கிறான்னு அர்த்தம் அந்தளவு இடுப்பு சின்னதாக இருக்கா அப்போ பொய்யோ எனும் இடையாள் ஆனால் அவள் போனது என்ன இடையிலே போனாள் பொய்யோ என்னும் இடையாளுடன் இளையானுடன் நாள் இளையான்னு சொன்னதுனால லக்ஷ்மணன் இடையாள் பொய்யோ இடையாள்னு சொன்னதுனால சீத்தே அக்ரத பறையோ ராமகா சீதா மத்தியே இருக்கே சுமத்தியமான அழகான இடுப்பு எப்படி போனா மத்தியே நடுவில் போனா அப்போ நேரடையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோன்னு பாசுரம் அந்த மாதிரி இடைங்கிறத சரியா அர்த்தம் பண்ணிக்கணும் ராமானுஜர் குரு பரம்பரையின் இடையிலே நடுவிலே எது இடையான சப்தம் நமஹா நமஹாங்கிற சொல்லிதானே எடைப்பட்டிருக்கு முன்னாடி ஓம் பின்னாடி நாராயணாயா எது இடையில இருக்கு இப்ப ஆறான வந்திருக்காள்னால் அதோ இடையிலே வந்தார் இல்ல காலத்துல வந்திருக்காருனால் இடையிலே வந்தார் ரெண்டு எதுவும் வச்சுக்கலாம் முல்லியோ ஆனால் அசௌச் என்ன இந்த சம்பந்த துவயந்தான் இடையிட்டு வந்ததொன்றிரே குரு பரம்பரையிலே இடையிடப்பட்டாரிரே உடையவர் குரு பரம்பரையில் நடுவிலே இருக்கிறார் உடையவர் ஒரு முக்தாகாரத்தின் நடுவே அழகான முத்து மாணிக்க மாலை முக்தாகாரத்தின் நடுவே ஒளி உடைய மாணிக்கத்தை அழுத்தி வைத்தால் இருதலையின் நிறம் பெற்று வருமிரே ஒரு நீண்ட முத்து மாலை அந்த முத்து மாலை நடுவில் அதுக்கு ஒரு பதக்கங்கோப்பால் அந்த பதக்கத்தில் திருவண்ணாமுடையான் இருப்பார் மகாலட்சுமி இருப்பார் உடையவர் இருப்பார் அதுக்கு சுற்றி வெயிலக்கல்லாம் வச்சு அதுக்கு கீழே ஒரு சதுப்பு வச்சு ஒரு பச்சை வச்சு இல்லை மன்னார் கதா அதை போல நடுவில் நாயகரத்னமாக சுவாமி எழுதியிருக்கார் அப்படியே உடையவரும் இருதலை நாயகமாக கொண்டு உபய சம்பந்திகளுக்கும் பிரகாசகரானார் அதை போல உடையவர் இந்த பக்கம் தனக்கு முற்பட்ட ஆச்சாரியர்களுக்கும் மறுபக்கம் தனக்கு பிற்பட்ட ஆச்சாரியர்களுக்கும் இருவருக்கும் நாயகரத்னமாக இருந்து ரெண்டு பக்கத்துக்கும் ஒளியூட்டுகிறார் இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் ஹார மத்தியமணி நியாயம்னு சொல்லுவார்கள் இல்லை தேஹலி தீபன் நியாயம்னு சொல்லுவார் இது ஒரு மண்டபம் இதுக்கு நடுவில் விளக்கேற்றி வச்சிருந்தா இந்த பக்கமும் ஒளி அந்த பக்கமும் ஒளி ஒரு ஓரமாக வச்சுட்டா இங்கே வெளிச்சம் இருக்கும் அங்கே இருக்காது அதனால் ராமானுஜர் நடுவாக இருக்கிறதுனாலே இருபக்கமும் ஒளி ஊட்டினார் இப்போ இதில் ஒரு கேள்விக்கு பதில் எதனால் ராமானுஜர் நடுவே இருக்கிறார் இவர் தான் எல்லாத்த விட உயர்ந்த ஆச்சார்டென்னால் ஒன்னும் முதல்ல அவதரிச்சிருக்கட்டும் இல்லை கடைசியில் அவதரிச்சிருக்கட்டும் நடுவில் பிறந்திருந்தால் பத்தோடு பதினொன்று தானே உண்மைதான் இப்போ நீங்க பத்தோடு பதினொன்றுன்னு சொல்லச்சே நிஜமா எண்ணி பார்த்துருங்க லக்ஷ்மிநாதன் பிராட்டி விஷக்சேனர் நம்மாழ்வார் நாதமுனிகள் உய்ய கொண்டார் மணக்கால் நம்பிகள் ஆள வந்தார் பெரிய நம்பிகள் இப்ப ஒன்பது பேரா பத்தாவது இல்லையோ அப்போ பத்தாவது ஆச்சார்டுன்னா திருவுகத்தாரம் பண்ணியிருக்கார் அத்தோட ஒன்று அப்போ பாக்கிப்பட்டவர்கள் எல்லாம் அப்போ நடுவில் இருக்கிற ஆச்சார்டுனா ஏன் அவதரிக்கணும் ஒன்றும் முதல்ல அவர் இருக்கட்டும் இல்லை கடைசியில் இருக்கட்டும் யாருமே பெருமாள் ஏழை பண்ண போறச்சே படம் அண்ணா வரணும்னா முன்னாடி இருக்கிற வாரையத்தான் பிடிக்கணும் வா யார் பின்னாடி ஏழை பண்ண வரேங்கிறார் அதனால் எல்லாருமே முன்னாடி ஏழை பண்ணிட்டு அப்போ பின்னாடி பெருமாள் என்ன பண்ணுவார் யாரான்னு ரெண்டு பேர் தோல் கொடுத்து தான் ஆகணும் அதனால் பின்னாடி ஏன் இவர் வந்தார் நடுவுலே இருந்திருக்கலாம் ஏன் முன்னாடி இருந்திருக்கலாம் பின்னாடி இருந்திருக்கலாம் நடுவுல இருந்தார்னால் முன்னாடி இருந்தாலும் எல்லாருக்கும் ஒளி கொடுக்க முடியாது பின்னாடி இருந்திருந்தாலும் எல்லாருக்கும் ஒளி கொடுக்க முடியாது நடுவுல தான் இருவருக்கும் ஒளி கொடுக்க முடியும் உபய சம்பந்திகளுக்கும் பிரகாசகர் ஆனார் ரெண்டு பக்க சம்பந்திகளுக்கும் ஒளி ஊட்டினார் இரண்டு திறத்தாருக்கும் காரியம் கொள்ளும் போது மத்தியஸ்தரை கொண்டு காரியம் கொள்ள வேண்டுமிரே ரெண்டு பக்கத்துக்காராலும் காரியம் மத்தியஸ்தரை தான் ஊப்பண்ணும் இப்போல்லாம் இதுக்கு நீதிமன்றத்துக்கு போகிற இல்லையோ அதுக்கு ரொம்ப நாழியாருதுங்கிறதுக்காக மாற்றி விட்டுவிடா எல்லோரும் இப்போ அதனால் அதுக்கெல்லாம் போவேண்டாம் மத்தியஸ்தம் பண்ணுவோங்கிறதே போட்டுவிடுறான் எந்த ஒரு உடம்படிக்கையில் வந்தால் கூட உனக்கு ஆளு எங்களுக்கு பிடிச்ச ஆளு ரெண்டு பேரையும் வச்சுப்போம் மத்தியஸ்தம் போடுவோம்னா மத்தியஸ்தர் ஒத்து ஒத்துவரில் அப்புறம் மறுபடியும் அதே நீதிமன்றம் தான் இது இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகிறதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஏதோ இந்த மத்தியஸ்தர்னு ஒருத்தரை சொல்லச்சே ஒம்ம உம்மை பக்கத்தில் இருக்கிறவரும் கூடாது எம்ம பக்கத்தில் இருக்கிறவரும் கூடாது நடுவாக இருக்கணுமா மத்தியஸ்த அந்த மத்தியங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன கருத்தால் நடுவாக இருக்கணும் அப்படின்னா அவர் ஒரு பக்கம் சாயக்கூடாது பாரபட்சமா இருக்கக்கூடாது மத்தியஸ்தமானும் அப்படின்னு தடஸ்தர்னு சொல்லுவா இந்த பக்கமும் சாயாதே அந்த பக்கமும் சாயாதே அதை போல ராமானுச்சரன் பண்ணிட்டார் நாதமுனிகள் பக்கமும் சாயல மணவாள மாமனிகள் பக்கமும் சாயல மத்தியஸ்தாங்கிறார் மத்தியஸ்த அந்த மத்தியாங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன கருத்தால் நடுவாக இருக்கணும் அப்படின்னா அவர் ஒரு பக்கம் சாயக்கூடாது பாரபக்மா இருக்க கூடாது மத்தியஸ்தரணம் தடஸ்தர்னு சொல்லுவா இந்த பக்கமும் சாயாதே அந்த பக்கமும் சாயாதே அதை போல ராமானுச்சார் நாதமுனிகள் பக்கமும் பக்கமும் மணவாளிகள் இந்த வேற இப்போ இது குரு பரம்பரையில மத்தியஸ்தர் ஆனால் நாம உலகத்துல பார்க்குற நீதிமன்ற மத்தியஸ்தர் வம்பு தும்புல மத்திய நியாயத்தை எடுத்துக்கிறவர் அங்க மத்தியஸ்தர் இவா ரெண்டு பேரும் ஒண்ணும் இல்ல ரெண்டு பேரும் எல்லாருமே தான் இருக்கா அப்ப அவர்களுடைய இடையிலே வந்தார்ங்கிறதுக்காக மத்தியஸ்தர் நடு சொன்னவரே மத்தியஸ்தராவார் நடுவுல சொன்னவர் தானே மத்தியஸ்தர்னா இன்னைக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கார் இங்கே இருக்கார் இப்பவே மத்தியஸ்தர் இருக்கார் சித்திர நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரத்துல மத்தியஸ்தர் இருபத்தேழு பதிமூணு பதிமூணா பிரிங்கோ பிரிஞ்சா நடு நட்சத்திரம் பதினாலாவது நட்சத்திரம் சித்திரை இன்னைக்கு சித்திரா நட்சத்திரமும் இல்லையோ மத்தியஸ்த அப்போ அவர்தான் நடுவாக பேசியிருக்காரு அர்த்தம் பெருமாள் பக்கமும் சாஞ்சி உடலே எந்த நம்ம பக்கமும் சாஞ்சி விடலே நடுவு ஆச்சாரியன் பக்கம் இருந்தாரா நடுச்சன்னவரே மத்தியஸ்தராவார் நாம் பற்றினாலும் முன் பின்புற்ற முன் பின்னுற்ற பிரகாரம் காரியம் தலைக்கட்டுமிரே நாம் பற்றினாலும் நாம் போய் ராமானுஜத்திற்குடைய பற்றினாலும் முன் பின்னுற்ற பிரகாரம் ராமானுஜருக்கு முற்பட்டவர்கள் ராமானுஜருக்கு பின்பற்றவர்கள் உற்ற அவர்கள் பெற்ற பேருன்னு வச்சுங்க உந்தன்னோடு உற்றோமே யாபம் இருக்கா அந்த உற்று தான் இந்த இடத்துலையும் இருக்கு முன் பின் உச்ச பிரகாரம் ராமானுஜருக்கு முன் ஆச்சாரியர்களும் ராமானுஜருக்கு பின் உற்ற உச்ச பெற்ற பிரகாரம் அந்த பிரகாரம் காரியம் கட்டும் அதே விஷயம் நமக்கும் கிடைத்துவிடும் பதத்திரயத்துக்கும் மத்தியம பதம் ஆயிற்று இவர் இங்கிருக்கும்படி பதத்ரயத்துக்குன்னா ஓம் நமோ நாராயணங்கிற பதத்ரயம் அதில் மத்தியம பதம் அதுக்கு மத்தியம பதத்துக்கு பெருமை என்ன ஓம் நமகான்னு சேரும் நமோ நமகான்னு சேரும் நாராயணாய நமகான்னு சேரும் அத போல நாதமுனிகரிடத்திலிருந்து பெரிய நம்பிகள் வரை ஓம்னு வச்சுங்கோ ராமானுஜருக்கு அடுத்திருந்த எம்பாரிடத்திலிருந்து மணவாள மாமணிகள் வரை நாராயணாயான்னு வச்சுங்கோ ராமானுஜரை நடுவுல ராமானுஷர்னு வச்சுங்கோ இப்ப என்னன்னு சேர்த்துக்கணுமா நாத்தமுனிகரிடத்திலிருந்து உய்யக்கொண்டார் வரை ராமானுஜர் அதாவது பெரிய நம்பிகள் வரை ராமானுஜர் எம்பாரிடத்திலிருந்து மணவாள மாமனிகள் வரைக்க ராமானுஜர் ராமானுஜரால் ராமானுஜர் என்றா ஓம் நமஹா நமோ நமகா நாராயணாய நமகான்னு வருமா அப்போ பதத்திரயத்துக்கு பதமான நமஹா எப்படி சேருமோ அதே போல இருக்கிற பருவத்திரயத்துக்கு நடுவில் இருக்கிற இராமானுஜர் முன்னும் பின்னும் சேருவார் இவர் இங்கு இருக்கும்படி அதாவது மகாரமான நாரபத வாட்சருக்கு இஷ்டானிஷ்ட பிராப்தி பரிகாரங்களை பண்ணி கொடுக்கவற்றான எம்பெருமானுடைய உபாயபாவத்தை காட்டுகிறதிரே மத்தியம பதம் இப்போ நமஹாங்கிற நடு பதம் என்ன பண்ணுறதுன்னு சொல்ல வருகிறார் கொஞ்சம் நன்னா கேட்டுங்க இவரின் அதாவது மகாரமான நாரபதவாச்சியருக்கு இஷ்டானிஷ்ட பிராப்தி பரிகாரங்களை பண்ணி கொடுக்கவச்சான எம்பெருமான் அவனுடைய உபாயபாவத்தை காட்டுறது நமஹா ந மகா மகா எனக்கு ந மகா அல்லேன் நான் எனக்கு அல்லேன் பெருமாள் தான் உபாயம்னு சொல்லுதா யாருக்கு ஓம் நமோ நாராயணான்னு சொல்லச்சே நமஹாங்கிற பெருமாள் உபாயம் என்று யாரை சொல்லும் எனில் கீழே இருக்கிறது மா மேலே இருக்கிறது நாரா ஓம்ங்கிற இடத்துல மா இருக்குது மூணாவது அக்ஷரம் நாராயணாயாங்கிற இடத்துல நாரா இருக்குது இந்த மக்காரம் நாரத்துக்குள் அடக்கம் நாராங்கிறது இன்னும் பெருசு நிறைய பேரை சொல்கிறது மாங்கிறது ஜீவாத்மாவை மட்டும் சொல்லும் ஆனால் நாரசப்தங்கிறது ஆத்ம வர்க்கத்தையும் வர்க்கத்தையும் சேர்த்து சொல்லும் சேத்தனா சேத்தனங்கள் பகவானுடைய குணங்கள் பிராட்டி எல்லாரும் எல்லாருமே நாரசப்தத்துக்குள்ள அடக்கம் ஆனால் மாங்கிறதுக்கு ஜீவாத்மாக்கள் அச்சேதனம் ஜட பொருள் அதில் கிடையாது அப்போ இந்த மாங்கிற எழுத்தால் சொல்லப்படுற ஜீவர்கள் மேலே நாராங்கிற சப்தத்தால் சொல்லப்படுறவா ஜீவர்கள் இவா ரெண்டு பேருக்கும் பெருமான் ஆறாக இருக்கிறார் உபாய உபேயமாக இருக்கிறார் பிராபகமாகவும் இருக்கார் பிராபியமாகவும் இருக்காருங்கிறது நமஹாங்கிற சொல்றது அதில் பிரதானமாக உபாயத்தத்தை சொல்றது அப்ப பெருமான் நமசப்தத்தால் உபாயம்னு சொல்லப்படுகிறார் மகாரமான மகாரமான நாரபத வாட்சருக்கு நாரபதத்தாலே சொல்லப்படுபவர்கள் அச்சித்து சித்து எல்லாரும் இது இன்னும் சூட்சமா அர்த்தம் சொல்லியிருக்காரு நாரபதத்திலே சொல்லப்பட்டவர்களுக்கு பெருமான் உபாயம்னுட்டா என்ன ஆகும் சொல்லலாமா கொஞ்சம் யோசிக்கும் நாரபதத்தால் சொல்லப்பட்டதற்கு பெருமான் உபாயம் என்றால் ஜடப்பொருள்களுக்கு பொருள்களுக்கு ஒரு உபாயமானும் ஆக மாட்டார் இந்த ஜடத்துக்கு பெருமாள் உபாயம்னு தெரியாதே அப்படின்னா யாருக்கு தெரியும் ஞானம் இருக்கிறவனுக்கு தானே ஒரு உபாயம்னு தெரியும் ஞானம் இருக்குன்னு சொல்ற எழுத்து எது மனஞ்ஞானே மன அவபோதனேன்னு தாத்து எழுத்து தான் ஞானமுடைய ஆத்மான்னு சொல்றது ஞானமுடையவனுக்குத்தான் அவர் உபாயமாக இருக்க முடியும் அந்த உபாயமாக இருக்காருங்கிறத எங்கே சொல்லுகிறது நாரங்களுக்கு அயனமாக இருக்காருங்கிறதுனால சொல்கிறது அப்போ நார பொதுவாக சேஷபதார்த்த அத்தனையும் சொல்லும் ம அந்த சேஷத்துவத்தை உணர்ந்திருக்கிற ஞானம் இருக்கிற ஜீவர்களை சொல்லும் அந்த ஜீவர்களுக்கு பெருமான் என்னவா இருக்கார் உபாயமாக இருக்கார் அப்போ அந்த ஜீவர்கள் தாங்களா உபாயமாக மாட்டார்களா நமகா தாங்களா உபாயமாக மாட்டார்கள் தான் உபாயமாவாங்கிறதை என்ன மத்தியமதம் அப்படியே இங்கே எப்படி நமஹாங்கிற சொல்லு பெருமானையே உபாயமா காட்டுறதோ அப்படியே உடையவரும் குரு சம்பந்த துவயத்துக்கும் காரிய உபயோகியான தம்முடைய ஆச்சாரியத்தை உத்தாரகத்துவத்தை விசேஷன வெளியிட்டு கொண்டு விஸ்வசனீயராய் இருக்கிறது அந்த நமஹாங்கிற பத நடுவில் மாதிரி ராமானுஜர் நடுவிலே இருந்து காரியம் பண்ணுறாருங்கிறார் பிற்பட்டவர்களுக்கும் இவர் ஆச்சாரனா இருந்து பண்றார் முற்பட்டவர்களுக்கு சிஷனா இருந்து பண்றார் ஆக மொத்தத்தில் துவயம்னு வச்சுங்க சம்பந்தம் என்னவா வேணா இருக்கலாமே உறவுன்னு சொன்னால் அப்பாவுக்கு பிள்ளைனாலும் உறவு தான் பிள்ளைக்கு அப்பானாலும் உறவு தான் அந்த சுவாமியோட உறவு இருந்தால் உனக்கு மோட்சம் என்று சொன்னார் என்ன உறவு இருந்தான்னு பெருமாள் சொல்லவே இல்லையே உறவு இருந்தால் மோக்ஷம்னார் அப்போ முன்னாடி இருக்கிறவாளுக்கு சிஷ்யங்கிற உறவு பின்னாடி இருக்கிறவாளுக்கு ஆச்சாரியங்கிற உறவு ஆக மொத்தத்திலே அமுனாத் அபனாதிசாயி பூம்னா எதிராஜே நிபத்த நாயக்கஸ்ரீ வேதாந்த தேசிகன் சாதிக்கும் போது அப்போ நடுவில் இருந்து கொள்ளுகிறார் நாயக்கஸ்ரீயாக இருக்கிறார் ரெண்டு பக்கத்திலும் பிரகாசப்படுத்துகிறார் உடையவரும் குரு சம்பந்த துவயத்துக்கும் காரிய உபயோகியான ரெண்டு பக்கத்து சம்பந்தத்துக்காரளுக்கும் காரியத்தை நடத்தறதுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய தன்னுடைய ஆச்சாரியத்வேன உத்தாரகத்துவத்தை விசேஷன வெளியிட்டு கொண்டு அதாவது ராமானுஜர் சிஷராவும் இருக்காரா ராமானுஜர் ஆச்சாரியனாவும் இருக்காரா அப்படின்னால் அடுத்த கேள்வி வரும் அது எல்லாரும் தானே இருந்திருக்கா ஏன் தேசிகன் ஆச்சாரியனாவும் சிஷ்யனாவும் இருக்கு இல்லையா மனவாள மாமுனிகள் ஆச்சாரியனாவும் சிஷனாவும் இருக்கு இல்லையா நாதமுனிகளே ஆச்சாரியனாவும் சிஷனாவும் இருக்கு இல்லையா இருந்திருக்காரோ இல்லையோ அப்ப ஆச்சாரியம் சிஷத்துவம் ஆச்சார்டே சதி சிஷத்தம் ஆச்சாரியனாக இருந்து கொண்டே சிஷ்யனா இருந்ததுங்கிறது நம்ம எல்லா ஆச்சாரியர்களுக்கும் பொருந்துமே அது மொத்த பேருக்கும் பொருத்தம் அப்ப என்ன விசேஷம் ராமானுஜரிடத்தே ஆச்சார்டனா இருந்து கொண்டு சிஷ்யனா இருப்பது அனைவருக்கும் பொதுவாக இருக்கும்போது ராமானுஜரிடத்தில் எது விசேஷம் எனில் உத்தாரகத்துவம்னு சேர்த்துங்க உத்தாரகத்துவம் விசேஷம் எனில் மோக்ஷத்துக்கு இந்த சம்சாரத்திலேருந்து தாண்டி வித்து மோக் பெற்றுக் கொடுத்தல் இது மற்ற பேருக்கு வராது இல்லையோ அப்போ மற்ற பேருக்கு ஆச்சாரம் இருக்கு ஆச்சாரத்தம் இருக்கும் சிஷத்துவம் இருக்கும் உத்தாரகத்துவம் இருக்காது இன்னொரு பக்கம் வாங்க பெருமானிடத்தில் உத்தாரகத்துவம் உண்டு தாராளமாக அவர் உபாயமாக பச்சினா மோட்சத்துக்கு கொண்டு போடுவார் ஆனா ஆச்சாரியத்துவம் சிஷ்யத்துவம் வராது அது வேணும் என்னால் மெனக்கட்டார் ஆனால் ஒன்றும் பெருசாக அவரால் சாதிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க நாம திருமந்திரத்தை கீதாச்சாரியனாக இருந்து கீதையை உபதேசிப்போம் திருமந்திரத்தை பதிரிகாசிரமத்துல உபதேசிப்போம் ஆச்சாரியனாக இருந்து பார்ப்போம் இந்த அவதாரத்தின் போது ராமனா பிறந்து வசிஷ்டர் ஆச்சாரியனா வச்சுப்போம் கண்ணனா பிறந்து சாந்திபினி ஆச்சாரியனை வச்சுப்போம் சிஷ்யன் வேணா பேர் வாங்கி விடலாம் அதனால் ஆச்சாரிய சிஷனா இருந்துட்டு உத்தாரகனா இருக்கேன்னு பேர் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணார் ஆனால் அவ்வளவாக வெற்றி அடையவில்லை என்ன ஆச்சாரியன் நல்ல ஆச்சாரியனா இருக்கணும் இல்லையோ அவர் விஸ்வாமித்திரர் ஆச்சாரியனா வச்சிருந்தா அவரே காமக்ரோதத்துக்கு ஆட்பட்டார் சாந்திபினி ஆச்சாரியனா வச்சிருந்தா புருஷார்த்தம் தம் தான் மூட்டு கொடுன்னு அவர் கேட்டுவிட்டார் கடைசி இதே மாறாத ஆச்சாரியன் அவர் ஆச்சாரியனா வச்சிருந்து எல்லாம் மாண்டா சுவாமி அதனால இந்த ராமகிருஷ்ணா தேவதாரங்களை தப்பு பண்ணிட்டோம் விசாத நம்பருமாளா இருந்து மனவாளவாமன்கள் ஆச்சாரியனை வச்சுப்போம் என்று அவர் வைத்துக்கொண்டார் வைத்துக்கொண்டாலும் அவருடைய சுவாத்திரியம் அவருக்கு போகவே போகாது என்ன பண்ணாலும் சிஷ்யனா இருக்கணும்னா பரதந்திரனா இருக்குதான் ஆகணும் பெருமான பரதந்திரன்னு சொல்றதுக்கு ஒத்துருமே ஒத்துக்க மாட்டான் அவர் பரதந்திரன்னாலே ஆச்சாரனா இருந்தா தான் பரதந்திரன் ஆக முடியும் அது நாதமுனி தொடக்கமான தான் இருக்க முடியும் அதனாலே உபகாரக உத்தாரகத்துவம் பெருமானிடத்தில் இருந்தாலும் ஆச்சாரிய சிஷ்வத்தன் நிற்காது ஆச்சாரிய சிஷ்வத்தம் எல்லா ஆச்சார இருந்தாலும் உத்தாரகத்துவம் நிற்காது அப்ப உத்தாரகராக இருந்து கொண்டு ஆச்சாரிய சிக்ஷனாக இருந்தார்ங்கிற பெருமை ராமானுஜர் ஒருத்தரிடத்திலேயே பொருந்துகிறபடியால் சரமமான உபாயம் சுவாமி தான் என்ன நிர்ணயிக்க பண்ணுகிறார் அப்படியே உடையவரும் குரு பரம்பரைக்கிடையிலிருந்து சம்பந்த துவயத்துக்கும் காரிய உபயோகியான தம்முடைய ஆச்சார்தத்வேனு உத்தாரகத்துவத்தை விசேஷேனா வெளியிட்டுக் கொண்டு அதை மட்டும் அடிக்கோடு போட்டுங்க புஸ்தம் இருக்கிறவா ஆச்சாரியத்துவேன உத்தாரகத்துவத்தை விசேஷேன வெளியிட்டுக் கொண்டு இருக்கும் இருக்கும்போது உத்தாரகராக இருக்கணும் இந்த ரெண்டும் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும் வேற எங்க போனாலும் அதிவியாப்தியோ அவ்வாப்தியோ வந்துடும் ஆச்சாரியனா இருக்கார் உத்தாரகனா இல்லைன்னு சொல்லலாம் உத்தாரக்கராக இருக்கார் ஆச்சாரனா இல்லையுன்னு சொல்லலாம் ஆனா ஆச்சாரியனாக இருந்து கொண்டு உத்தாரகராக விசேஷனை வெளியிட்டு கொண்டு விஸ்வசனியராக இருக்கிறது நம்பத்தகுந்தவராக இருக்காருங்கிறார் இது எதுக்கு இப்போ மற்ற பேர்ல நம்ப மாட்டோமா பெருமாள் தான் சொல்றார் அவர் அவர் நான் உத்தாரகர் உத்தாரகர்னு சொன்னாலும் மதுள் மேல் பூனை செய்வரா மாட்டாரா தெரியாது இப்போ ஆனானப்பட்ட ஒன்றுமே இல்லை கண்டாகரனுக்கு மோட்சம் கொடுத்துருவார் அவன் பிணவிருந்துட்டான் அவனுக்கு மோட்சம் ஜட்டாயு பறவை மோட்சம் ததிபாண்டனுக்கு மோட்சம் பாண்டத்துக்கு மோட்சம் எல்லாருக்கும் கிடைக்கும் பிரம்மா சத்தியில் உத்தர உட்காண்டே இருக்கார் அடுத்த ஊர் அவருக்கு நமக்கானு பன்னெண்டு ஊர் தாண்டணும் பிரம்மாவுக்கு ஒரு ஊர் தாண்டினா மோட்சம் அங்கேருந்து கீழே பூலோகத்துக்கு வராரே தவிர அங்கே போக மாட்டார் போட்டிருக்கேன் இதுதான் அவருடைய நிலைமைப்போ அதே பிரம்மாவுக்கு பக்கத்தில் இருக்கார் நாகப்பழக்காரி பாண்டுபோட்டா மோட்சத்தை அப்போ என்ன பண்ணுவார்னு தெரியாது இல்லையோ தான் பெருமானுக்கு என்ன பண்ணால் விஸ்வசனியன் அல்லான் பாட்டு இத்தனை இருக்கு நம்பனை நரசிங்கனைனு ஆழ்வார் பாட்டுப்படி பார்த்தால் ரொம்ப நம்பராப்புல தான் இருக்கார்னால் ஆழ்வார்களுக்குன்னு போட்டுங்க அவர் நம்புகிறாப்பில் இருக்கிறார் ஆழ்வார்களுக்கு நம்பராப்பில் இருக்கார் நமக்கு இருக்காரான்னு கேட்டால் தெரியலையோ இல்லையோ அப்படியே உடையவரும் ஆச்சாரியத்துவன உத்தாரகத்தை இட்டார் இத்த இட்டாயிற்று இதை வைத்து கொண்டுதான் இந்த ஸ்லோகம் பிறந்தது அர்வாஞ்சோ யத் பத சரசிஜத்வந்தமாத்த பூர்வே எஸ்யான்வயமுபதா தேசிகா முக்திமாபுக சோயம் ராமானுஜ முனிரபி ஸ்வீயமுக்திங் கரஸ்தாம் எத் சம்பந்தாது அமனுத கதம் வர்ணதே பூரநாத அதாவது சம்பந்தத்தாலும் திருவடி சம்பந்தத்தாலும் எல்லாருக்கும் மோட்சம் அருவாஞ்சஹா யத் பத சரசிஜ த்வந்த ஆசிரித்த பூர்வே யஸ்யான்பயமுபகதா தேசிகா முக்திமாபுகுஹூ பிற்பட்டவர்கள் திருவடி சம்பந்தத்தாலும் முற்பட்டவர்கள் திருமுடி சம்பந்தத்தாலும் எந்த இராமானுஜருடைய சம்பந்தத்தால் மோட்சம்னு கொண்டார்களோ அந்த இராமானுஜருடே கூரத்தாழ்வானுக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தத்தாலே அடியேன் மோட்சம் பெற்றேன் என்று சந்தோஷப்பட்டிருப்பர் என்றால் அப்படிப்பட்ட ஆழ்வான் பெருமையை என்னவென்னு சொல்லுவோம் தான் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எத் பரசிஜரசிஜத்வந்தமா ஆசிரித்த பூர்வே எஸ்யாண்வயம் உபகதா தேசிகா மாபு சோயம் ராமானுஜ முனிரபி இப்படி தன் சம்பந்தத்தால் அனைவருக்கும் மோட்சம் கொடுக்கும் அந்த ராமானுஜ முனியே கூட சோயம் ராமானுஜ முனிரபி சுயமுக்திங்கரஸ்தாம் எத் சம்பந்தாது அமனுத குரத்தாழ்வானுடைய சம்பந்தத்தாலேயே தனக்கு மோட்சம்னு சொல்லிக்கணும்னால் அப்போ ஆழ்வான் பெருமை என்ன இந்த ஸ்லோகம் எதுக்கு சொல்றாருனால் ஆச்சாரிய சம்பந்தமோ சிஷ சம்பந்தமோ மோக்ஷத்துக்கு சம்பந்தம் இருந்தா போருங்கிற உறவுங்கிறது முக்கியமே தவிர அது என்ன உறவா இருக்காருன்னு ஆறு கேட்க போறா இப்போ ஒரு சுவாமி இருந்தா அந்த சுவாமியை பிடிச்சிட்டுனா அந்த வைகுண்ட காசியனை கூட நேர உள்ள போய் சேவைச்சுடலாம் இப்ப அந்த சுவாமிக்கு நான் என்ன உறவா இருக்கணும் ஆச்சாரியனாவும் இருக்கலாம் சிஷ்யனாவும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் உள்ள கூட்டின்னு போவாளோ இல்லையோ தாத்தாவாகவும் இருக்கலாம் பேரனாவும் இருக்கலாம் உறவான்னு தான் கேட்க போறாளே தவிர நீ என்னென்ன உறவா இருந்தால்தான்ங்கிறது அது அநேகமாக தர்மசாஸ்திரத்தின்படி பிறப்பிறப்புக்குதான் என்னென்ன உறவு வரி கட்டச்சே என்னென்ன உறவு உண்டு இல்லைன்னுவா இந்த ரெண்டு தான் உண்டு ஒன்றும் வரி கட்டுற சமயத்துக்கு இன்னன்னார் உறவுக்காரா பணம் கொடுத்துருந்தா கட்ட வேண்டாம் எல்லாம் சரி ஆனால் யார் வேணால் கொண்டு கொடுத்தாலும் ஒத்துக்க மாட்டாள் ஏதோ அப்பா கொடுத்தார் மாமனார் கொடுத்தார் இந்த மாதிரி நாலு பேர் மற்ற பேர் கொடுக்க மாட்டான் வச்சுங்களேன் அப்போ ஆறோ இவ்வா வரைக்கும் கொடுத்தா சரின்னு போகிறா இல்லைன்னா இல்லைன்னு விட்றாளா அதை போல் போனால் வந்தால் ஜனன மரண ஆசோச்சங்களாக இருந்தால் மட்டும் இன்னென்ன உறவுக்கு மட்டும் மற்ற பேர் உறவு இல்லைன்னு வா இந்த மாதிரி சில இடங்களை தவிர மற்றபடிக்கு ஏதோ இன்னாருக்கு இன்னார்க்கின் இன்னார் உறவுன்னு சொல்லிட்டு அசிக்கு உள்ள படுவா ஏதோ உறவு ஒன்று சொல்லிக்கணும் இருக்கான்னு கூட தெரியாது அப்போ அந்த சமயத்தில் ஒன்று பகவத் விஷயத்தில் கிடைக்கிறதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு வரவு முன்னாடி இருக்கட்டும் பின்னாடி இருக்கட்டும் கூட இடத்துல அவர் காலத்தில் கேட்டால் உம்ம சம்பந்தத்தாலே எல்லாருக்கும் மோட்சம்னு இருக்கிறச்சே நீர் போய் கூறத்தாழ்வான் சம்பந்தத்தால் மோட்சம் அவருக்கு நீர் ஆச்சாரம் இல்லையானால் அவர் சிரிச்சிந்தே சொன்னார் பெருமாள் அவர் உறவுக்கு மோட்சம்னார் ஆச்சாரியன் உறவுக்கு ஜிஷ்யன் வரவுக்குன்னு அவர் சொன்னாரோ நான் எந்த உறவு எனக்கு ஒரு உறவு இருக்கு இல்லையா அதனால மோக்ஷம்னு சுவாமி சொல்லிட்டார் இப்படி உத்தாரகமான ஆச்சாரியத்துவம் தான் உத்தாரக ஆச்சாரியத்துவம் யார் நம்ம மோக்ஷத்துக்கு கூட்டின் போகிறாளோ சம்சாரத்திலிருந்து வெளியிட்டார்களோ அந்த ஆச்சாரியத்துவம் தான் இரண்டு படிப்பட்டு இருக்கும் அதுல ரெண்டு வகை சொல்லலாம் சுவானுவருத்தி பிரசன்னாச்சாரியத்துவம் என்றும் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியத்துவம் என்றும் அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியர் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர்னு ரெண்டு வகை என்ன நிறையா போய் போய் இருந்து ஒரு மாதம் பட்னிக்கிறந்து மடத்திலேயோ திருமாளிகையிலேயோ வாசத்திண்ணிலேயே படுத்துன்ருந்து எல்லா கைங்கிரும் பண்ணி துணி துவச்சி போட்டு திருவடிகளை நன்கு பிடித்து விட்டு எல்லா கைங்கிறமும் பண்ணின் இருந்து அதுக்கப்புறம் சந்தோஷப்படுற ஆச்சாரி ஸோ அனுவருத்தி அவரை பின்னாடி பின்னாடி போய் தொடர்ந்து தொடர்ந்து அவர் வச்சாலும் வாழ்த்தினாலும் என்ன பண்ணாலும் ஏற்றுக்கொண்டு விடாமல் கைங்கிரம் பண்ணுமோ இல்லையோ அதனால் திருப்தி ஏற்படுற ஆச்சாரிகளாக இருந்தால் அனுவருத்தினால் சந்தோஷப்படும் ஆச்சாரியர்கள் ஆனால் இன்னொரு வகை இருக்கா நாம் ஒன்றுமே பண்ணலாம் வாண்டவே வேண்டாம் அவர்களுடைய கிருப்பையினாலேயே பிரசன்னாயிடுவோம் அவர்களுடைய அருளாலேயே அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டுடும் இன்னும் கேட்டால் முடிந்த வரைக்கும் நீங்கள் வராதி இங்குன்னு விடுவான் நம்ம வந்து வம்பு பண்ணுறத விட நாங்கள் மாத்திர பிரசன்னாச்சாரியலாக இருக்கோம் ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி எங்களை இருக்க வச்சு விட்டி அப்படின்னு சொல்கிறவாட இருக்கலாம் இல்லையோ ஏன்னா இப்போ நாம் போய் இங்கே எடுத்து அங்கே கொட்டி அதுக்கப்புறம் அவர் நாலு பேரை கூட்டு தான் உன்னை சரிப்படுத்தணும்னு வச்சுங்க இதை விட நம்ம போகாமலே இருந்துவிட்றோம் ஒன்று தெரிஞ்சு ஒழுங்காக செய்யணும் இன்னொரு ஒரு நாள் வருவா அடுத்த நாள் தலையை காட்டுவா வாழை காட்டுவா ஆளே காணப்படுவா நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டா அப்புறம் நம்ம போக மாட்டோம் ஏன் கோவில்கள் மடத்தெல்லாம் சட்டம் சேர்த்துக்க மாட்டேங்கிறா நம்மளை இப்போ இந்த சம்பிரதாயத்திலே கூட ரொம்ப தூரம் அந்த மாதிரி எங்கேயோ யாரோ ஒருத்தர் அவருக்கு ஒன்றும் சாப்பாடு வழி இல்லை யாருன்னே நமக்கு தெரியாது அவர் அப்பா அம்மா தெரியாது எதுவும் தெரியாது ஒரு இடத்துக்கு வரார் நம்ம சம்பிரதாயத்தில் அப்படி ஒரு அமைப்பு ஞானம் இருக்கா பாருங்கள் தாராளமாக இந்த இடத்துல நீ இருந்துங்கோ படுத்துங்கோ சாப்பிட்டுங்கோ என்ன கைங்க உண்டோ பண்ணுங்கன்னு சொல்லுவோமானால் அவ்வளவு சுலபத்தில் ஒத்துணவே மாட்டா நீ யார் என்ன எங்கிருந்து வந்தே ஏன் வந்தே நீ நீ தனியாக வந்திருக்கியா கல்யாணம் ஆச்சா நீ மனைவியோட வந்தியா இல்லாமல் வந்தியா எதுக்கு இங்கே வந்திருக்கே போங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வந்தியா இல்லையா இத்தனை கேள்வியும் கேட்பா ஆனால் மற்ற பல இடத்துலையும் பார்த்துட்டுனா சரி வந்தானா ஒருத்தர் கிடச்சார் வச்சுருந்தோம் அப்படின்னு வச்சு நிடுவோம் ஆனால் இங்கே சுலபத்தில் கேட்க மாட்டாளேன்னால் இங்க சம்பிரதாயத்துல கைங்கிறமே வந்தவனே நில்ல அவன் கொண்டபண்டிர் மக்களுத்தார் சுத்தத்தவர் பிறருன்னு ஆழ்வார் சொன்னா போல வந்திருக்காரா அல்லது நல்ல ஹோட்பாட்டுலகங்கள் முன்னிலுள்ளும் தான் நிறைந்த அல்லிக்கமலக்கண்ணனை அந்தன் குருகு சடகோபன் சொல்லப்பட்ட ரவி இம்பத்தும் வல்லார்கள் பதத்தால் மனைவாழ்வார் கொண்டபண்டிர் மக்களே நுடு திருமங்கி ஆழ்வார் குமுதவல்லி நாச்சியார விட்டுட்டு எங்கேயுமே போலே கைங்கிறது ஏன் அந்த மாதிரி வாயே ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யுங்கள் எல்லா ஆச்சாரியர்களும் நீ ஏன் தனியாக வந்து போயிட்டு இருக்கோ சேர்ந்து இருந்தால் நல்லது கூடியிருந்து குளிர வேண்டாமோன்னால் அது இந்த மடங்களுக்கே இருக்கிற பெருமைன்னு வச்சுக்கோ அப்போ த கிருபா மாத்திர சன்னாச்சார்த்தம் தங்கள் கிருப்பையினாலேயே சந்தோஷப்பட்டு விடுறவா இல்லை நிறைய கைங்கரியம் பண்ணா தான் சந்தோஷப்படுறவா என்று ரெண்டு பேர் அப்போ கிருபா மாத்திர பிரசன்னாச்சார்தம் என்றும் இதில் பின்பு சொன்னது குவாசித்தமாயிருக்கும் பின்பு சொன்னது அப்படின்னா கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரம் ஒரு சிலரிடத்தில் தான் காணப்படும் அது பல பேரிடத்திலையும் இருக்காது ஆனால் அது அக்ரோக்தமானது அக்ரன முன்னால் அக்ரோக்தம்னா கிருபாமாத்திர சன்னாச்சாரத்துவம் முன்னால் சொல்லப்பட்டது பகு இருக்கும் அது நிறைய பேரிடத்தில் இருக்கும் வாஸ்தவம் தானே எனக்கு நன்னா கைங்கிறமன்னா நான் திருப்திப்படுறேங்கிறது தான் எல்லாரும் ஒத்துப்பா பண்ணாமலே திருப்தி படுறேங்கிறது சிலர் தானே ஒத்துப்பா அதனால தான் பின்னாடி சொல்லப்பட்டது குவாச்சித்கமாக இருக்கும் முன்னால் சொல்லப்பட்டது பகுதாவாக இருக்கும் அது பல பேரிடத்தில் இருக்கும் இது பகு வியக்திகமாக இருக்கும் இவனுக்கு பேரு தப்பாது என்று துணிந்திருக்கலாவது கிருபா மாத்திர பிரசன்னாச்சார்டர் சம்பந்தத்தாலே ஆயிற்று நான் ஆச்சாரியன் திருவடியை பச்சினே கண்டிப்பா எனக்கு பேரு தப்பாது முக்தி அடைஞ்சுடுவேன் இப்படின்னு அனுவருத்தி பிரசன்னாச்சார்டர் விஷயத்தில் நம்பலாமா இல்லை கிருபா மாத்திர பிரசன்னாச்சார்டர் விஷயத்தில் நம்பலாமா எனில் கிருபா கிருபாமத்திர பிரசன்னாச்சார்டர் விஷயத்தில் தான் நம்ப முடியுங்கிறார் ஏன்னா அணுவர்த்தனம் பண்ணித்தான் மோட்சம் போனோம் அனுவர்த்தனம் பண்ணி அதனால் அவர் பிரசன்னமாகி அதனால் அவர் எங்கிட்ட கருணையை பொழிந்து அதனால் மோட்சம் போடணும்னால் அப்போ ஆரம்பம் எங்கே நிற்கிறது நான் அனுவர்த்தனம் பண்ணுறதுல போய் நின்றுடும் அது நன்னா எனக்கு தெரியும் நான் பண்ண மாட்டேன்னு அதனால தான் நேராக சொல்லிட்டார் முன்னாடி இருக்கிறதுல இருக்கிற நம்பிக்கையை விட பின்னாடி தான் நம்பிக்கை இருக்கும் சுவாமியாக பார்த்து செஞ்சு விட்டீர்னா ஒன்று ஒரு உபன்ியாச தலைப்புன்னு கேட்போம் ஒரு சில இந்த தலைப்பில் சொல்லணுடுவா நிம்மதியாக பண்ணும் இப்போ வா உபன்யாசம் வேணும்னு கேட்பா கண்டிப்பாக வந்து சொல்லணும்னு வா அதுக்கு என்ன தலைப்பு நீரே சொல்லும் யார் தளி பண்ணி போகிறா நீரே சொல்லும் எந்த நீரே வாரும் எதுவாக இருந்தாலும் நீரேங்கிற ஆளுனால் ஏன் தெரியுமா போ இது எதான்னு ஒன்று தங்கள்ட்ட வச்சுக்க போக அதில் தப்பாக போக கடைசியில் உபன்யாசமே வம்பாப்படுத்தினா அதனால் பேசாது எல்லாத்தையும் அவர்கிட்டே விட்டா நல்லா சொல்லியும் அதை போலத்தான் இங்கே கிருபாமத்திர பிரசன்னாச்சார்டர்னால் எல்லா பொறுப்பையும் சுவாமிகிட்டே விட்டுவிடலாம் மூலியம் நம்ம பொறுப்பே வச்சுக்க வேண்டாமே கேட்டால் நிர்பயோ நிர்பரோஸ்மின்னு சொன்னார் தேசிகன் அப்போ நிச்சயமாக அதைப்படுத்தி தான் நம்ம இருக்கணும் இப்போ நமக்கு பயமும் கூடாது பாரமும் கூடாதுன்னால் அதுக்கு இந்த சம்பிரதாயத்தில் மட்டும்தான் நீங்கள் இருக்கணும் வேறு எங்கே போனாலும் ஒத்துக்க மாட்டோம் அப்போ எலி பிரசன்னாச்சார்ட சம்பந்தத்தாலே ஆயிடுச்சு அப்போ பேர் கண்டிப்பாக கிடைக்குங்கிற உறுதி எங்கே இருக்கும் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியிடத்துல தான் அந்த நம்பிக்கை வரும் எலியெலும்பனாயிருக்கிற இவனுக்கு ஆச்சாரியன் திருவுள்ளத்துக்கேற்ற அனுவர்த்திக்க முடியாதுரே இவனோ எலி எலும்பன் ஒன்று சக்தி கிடையாது பலகீனம் அவருக்கு இருக்கிற பெருமைக்கு தகுந்த மாதிரி என்னால் கைங்கிரமணம் தான் நடக்க போறதா அது முடியாது இவ்வர் இவ்வர்த்தத்தில் ஆழ்வானுக்கும் ஆண்டானுக்கும் பிரசங்கமாக ஆழ்வான் அறுதியிட்ட வார்த்தையை நினைப்பது ரெண்டு பேர் பேசுகிறார் கூலத்தாழ்வானும் முதலியாண்டானும் அப்போ அவர் சொல்றார் குற்றமின்றி பெருக்கி குருக்களுக்கு அனுகூலாக இருக்கணுமா இது கேள்விப்போம் முதலியாண்டான் நினைச்சிருக்கிறது ஆச்சாரனை ஆச்சாரியனை நிட்டம்னால் அவர்கிட்ட கிருப்பை இருக்குது மெதுவாக நம்ம குற்றத்தெல்லாம் போக்கிக்கலாம் இது இவர் எண்ணம் ஆனால் கூறத்தாழ்வான எண்ணம் அதெல்லாம் விட்டுட்டு தானே ஆச்சாரண இடத்துல வரணும் நீ பண்ண தப்பெல்லாம் விடு ஆச்சாரின இடத்துல வா என்று அவர் சொல்கிறார் முதலியாண்டான் திருப்பி சொல்லிட்டார் அப்படின்னா உம்மை தான் ஆச்சாரியிடம் கிடைப்பார்னுட்டான் எங்கள் யாருக்குமே கிடைக்க மாட்டா எல்லாத்தையும் நான் இப்படின்னு சொல்றது முதலியாண்டான் அவரும் அதே கோட்டி தான் ஆனா நல்ல வேளை ஒரு வார்த்தை சொன்னார் ஏன்னா நமக்கு பிரதிநிதியாக சொல்லியிருக்காருன்னு அர்த்தம் இதுதான் ஆயிரம் வருஷம் கிடைச்சி என்ன பண்ணுவான்னு தெரிஞ்சு வச்சிருந்து அதனால சரி அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் விட்டுட்டுலாம் போக முடியாது ஓரளவுக்கு விட்டிருந்தோம்னா பற்றி கொண்டு விட்டால் தானே அதுக்கப்புறம் ஆச்சார்டு கிருப்பையால தான் நமக்கு கிடைக்கணும் என்ன சாதித்தாராம் என் ஆழ்வான் அறுதியிட்ட வார்த்தையை நினைப்பது மத்தகத்து தன் தாளருளாலே வைத்த அவர் அருளி செய்கையால் இது ஞானசார பாசம் என்று அருளி செய்கையாலே அருளாள பெருமாள் பெருமானார் கிருபா மாத்திர பிரசன்னாச்சார்தனே முக்கியன் யாரு கிருபையால நமக்கு அனுகிரகிக்கிறாரோ அவர்தான் முக்கியமான ஆச்சார்தன் என்று அறுதிட்டார் என்று நம்முடைய பிள்ளை பலகால அருளி செய்வர் இதுல நம்முடைய பிள்ளைனால் எழுதுற நாயாச்சான் பிள்ளைக்கு பிள்ளை இல்லை நம்முடைய பிள்ளைன்னா தன் தந்தையான பெரியவாச்சான் பிள்ளைன்னு அர்த்தம் என்று என்னுடைய தந்தையார் அடிக்கடி சொல்லுவார் பலகால அருளி செய்வர் பிரதம பருவத்தில் பரகத ஸ்வீகாரம் போலே சரம பருவத்திலும் பரகத ஸ்வீகாரமே இவனுக்கு பேற்றுக்கு முக்கியமான உபாயம் என்று அருளி செய்வர் நாம் ஸ்வகத ஸ்வீகாரம்ங்கிறது நாம போய் பெருமானை பற்றுவது பரகத ஸ்வீகாரம்ங்கிறது பெருமானா நம்மை ஏற்றுக்கொள்வது இது எப்படி பகவத் விஷயத்தில் உண்டோ ஆச்சாரிய விஷயத்தில் உண்டு நாம் போய் ஆச்சாரியனை பற்றுக்கிறோமா ஆச்சாரியன் வந்து நம்மை பற்றுகிறாரால் ஒன்று உறுதியாக தெரியுது பெருமாள் கோவிலுக்காலும் நம்ம தான் போயாகணும் அவர் எல்லாம் ஒன்று நம்ம ஏதோ புறப்பாடு வருவார் பத்து நாள் பிரம்மோதவத்தின் போது வராரே தவிர மற்றபடி பெருமாள் அவர் இருக்கிற இடத்துலாம் இருப்பார் ஓரளவு நம்ம போகணும் தப்பித்தவரு ஆச்சார இடத்துல நம்ம போகிறதே இல்லையே எதுக்காக இருந்தாலும் அவர் தானே நம்ம இடத்துல வந்து வந்து போயிட்டுருக்கார் அதனால் இன்னும் பெருமானை விட கிருபா மாத்திரம்னு சொல்லணும்னால் ஆச்சாரியர்களுக்கு தான் அது பொருந்தும் அதில் இது நாம் எப்படி சொகத ஸ்வீகாரம் பரகத ஸ்வீகாரம் பகவத் விஷயத்தில் உண்டோ ஆச்சார்ட விஷயத்திலையும் சொகத ஸ்வீகாரம் பரகத ஸ்வீகாரம் உண்டு என் எடுக்கிறார் யஸ் சாபராதான் சொபத பிரபன்னான் பாதி சயேவ முக்கியோ குரு ததைவ பரிகீர்த்த தேஹி என்று சோமாஷி ஆண்டான் அந்த சுவாமி சொல்லியிருக்கிற பிரமாணம் இது யா சாபராதான் சொபத பிரபன்னான் அபராதத்தோட கூடியவர்களாய் தன் திருவடியை பற்றின சிஷ்யன் யாரோ ஸ்வகீய குணேன பாதி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குணத்தினாலேயே ரட்சிக்கிற ஆச்சன் வேற வந்து சேர்ந்தவன்ட்டே சரணம்னு வந்தவனிடத்துல எதையுமே எதிர்பார்க்காமல் கன்னிடத்துல காருண்யத்தினாலேயே ரட்சிக்கக்கூடிய ஆச்சாரியன் சயேவ முக்கியோ குருகு அவர்தான் முக்கியமான குரு அப்புறமேயா அவர் பெருமை நெஞ்சால் நினைக்க முடியாது ததைவ சத்விகி பரிகீர்த்த தேகி அப்படித்தான் சத்துக்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள் என்று ஆச்சாரிய வைபவத்தை அருளி செய்கிற குரு குணாவளி என்கிற பிரபந்தத்திலே கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியரே முக்கியம் என்று அருளி செய்தார் குருவனுடைய குணங்களின் வரிசை என்னை சொல்லக்கூடிய நூலில் அருளி செய்திருக்கிறார் அதனால அனுபருத்தி பிரசன்னாச்சாரியனை விட கிருபாமாத்தர் பிரசன்னாச்சார்டரே முக்கியம்னு தெரிஞ்சது இப்படி முக்கியமான கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியத்துவம் வாசித்கமான விடத்திலும் உத்தாரகத்துவம் இருக்கும் அடுத்த கேள்வி அப்போ பல பேர் கிருபாமத்தர் பிரசன்னாச்சாரியர்கள் இருந்தார்களா நிறைய பேர் அனுவிருத்தி பிரசன்னாச்சார்டர்கள் குறைச்சலான பேர் கிருபா மாத்திர பிரசன்னாச்சார்டர்கள் பின்னையே உடையவர் மட்டும் ஒரு சொல்கிறீர்கள் கிருபா மாத்திர பிரசன்னாச்சார்டர் உடையவர்னு சொல்லணும்னால் அதுவும் ஒரு பத்து பேர் இடத்துல இருந்திருக்கே என்று சொல்லலாம் என்னால் உத்தாரகத்வே சதி உத்தாரகராக இருந்து கொண்டு கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியன்னாக இருக்கணும் முதல்ல என்ன பார்த்தோம் ஆச்சார்டனா இருந்து கொண்டு உத்தாரகராக இருக்கணும்னால் அந்த ஆச்சார்டனும் அனுவருத்தி கிருபா மாத்திர ரெண்டு பேர் இருக்கா அப்ப கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியா இருக்கணும் அதுவும் ஒரு சிலர் இருந்திருக்காள் மாத்திர பிரசன்னாச்சாரியனா இருந்து கொண்டு உத்தாரகாச்சாரியனாக இருக்க வேண்டும் அது ஒத்தரிடத்தில் தான் லயிக்கும் என்ன பண்ணிட்டு வர்றாருனால் ஒரு கால்பந்தாட்ட போட்டி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை வைப்பாச்சா வச்சா இருந்து முப்பத்தி ரெண்டு நாடு வரும் அவ ஆடுறான் ஆடன்னு போன நாலு வருஷத்துக்கு ஒரே ஒரு நாடு இந்த வருஷம் புதுசாக முப்பத்தி ரெண்டாவது நாடு ஒண்ணு சேர்ந்துருக்கும் அந்த நாடு இந்த நாடு சண்டை போட்டு ஜெயிச்சு தான் நம்ம கடைசிக்கு வரணும்னு சொன்னால் நியாயமாக இருக்குமா பண்ணக்கூடாது இல்லையோ அதனால் முதல்ல அந்த முப்பத்து ரெண்டையும் ஆடை விடுவா பதினாறு வெள்ளப்படும் பதினாறு ஆடை விட்டா எட்டு வெள்ளை போடும் எட்டு ஆடை விட்டால் நாலு வெள்ளை போடும் நாலு ஆட விட்டா ரெண்டு வெள்ளை போடும் கடைசியில் அந்த ரெண்டு ஒன்று ஜெயிச்சா இல்லையோ இதிலே யாரெல்லாம் புதுசாக வந்திருக்காளோ அவாளோட அந்த ஜெயிச்சவாள் ஆடவே விடமாட்டான் அதை போல இவர் என்ன இப்போது ஆச்சாரத்துவம்னு ஒன்று இருக்குது சிஷத்துவம்னு ஒன்று இருக்குது அதில் கிருபாமாத்திரன்னு இருக்குது அனுபருத்தின்னு இருக்குது உத்தாரகத்துவம்னு இருக்குது உபகாரத்துவம் இருக்குது நிறைய பேர் இருக்காலும் இல்லையோ இதில் ஒவ்வொன்றா கழிக்கிற இருக்கும் இது இன்னும் இருக்குல்ல இது இன்னா இருக்கு இல்லை இது இன்னா இருக்குல்ல கடைசியில் கொண்டு எல்லாம் சேர்ந்து இருக்கிறது ஒத்தர் இடத்துல தான் நிர்ணயிச்சுட்டா போகும் இல்லையோ அதுவும் மிருக்கமாக இருக்கும் மிருக்கியம்னா தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும் மிருக்கியமாக இருக்கும் பொதுவாக அது உத்தாரகத்துவம் இருந்து ஆச்சாரியத்துவம் கிருபா கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியத்துவம் கிடைக்காது மிருக்கியமாக இருக்கும்னா தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்காது ரொம்ப துரூகம் அப்படி இருக்கிறச்சே உத்தாரகத்துவ விசிஷ்டமான கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியத்துவம் பூர்ணமாக கடவுது உடையவர் பக்கலிலேயிரே இதுதான் இப்போ முக்கியமான வரி இந்த வரியை கொண்டு வர்றதுக்கு தான் இத்தனை பீடிக்கும் வச்சார் ஆக மொத்தத்தில் உடையவரிடத்தில் என்ன பார்க்குறோம் உத்தாரகத்துவ விசிஷ்டமான மோட்சத்தை பெற்று தரவல்ல சம்சாரத்தை போக்கி கொடுக்க வல்ல உத்தாரகத்வம் அத்தோடு கூடியிருக்கிற கிருபாமாத்திர மாத்திர கருணையாலேயே திருப்தி போட்டுவிடுறது அப்போ மோட்சம் கொடுக்கறதும் ஒத்தருக்கு தான் சக்தி அந்த சக்தி அனுபருத்தி பிரசன்னாச்சாரிய இடத்தில் இருந்துவிட்டால் சந்தேகம் வந்துடும் அதனால் மோட்சம் கொடுக்கக்கூடியாது கிருபாமாத்திர மாத்திர பிரசன்னாச்சாரிய இடத்தில் இருக்கணும் அது இடத்துல தான் பொருந்துகிறது பெற்ற இப்படி சீரிய அர்த்தத்தை சுவானுவிருத்தியினாலே நம்பியை பிரசன்னராம்படி பண்ணி வருத்தத்தினாலே பெற்ற சீரிய அர்த்தத்தை தாம் மேல் விழுந்து கிருபையினாலே எல்லாருக்கும் வெளியிட்டருளினாரிரே அவர் விஷயத்திலே சுருட்டார் தாம் பதினெட்டு தடவை திருக்கோட்டியூருக்கு நம்பி நம்ம திருக்கோட்டியூர் நம்பி இடத்துல போய் போய் நடந்து அப்புறம் தானே திருமந்திரத்தையும் சரமஸ்லோகத்தையும் உடையவர் பெற்றார் அப்போ அங்கேயே அனுவருத்தி பிரசன்னாச்சார்ட திருக்கோட்டி உணவிகள் நான் என்ன பதினெட்டு தடவை நடக்க விட்டுருக்காரு அப்போ அனுவர்த்தனம் பண்ணவே தானே திருக்கோட்டி உணவிகள் தேர் சேவிக்கிறதுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு எழுதினார் அப்போ பெருமாள் சொல்கிறார் இவர் ஏதோ உங்ககிட்ட வந்து கேட்டுக்கணும் கேட்டுக்கணும்னு இருக்காரேன்னு கேட்குறார் அவரே கேட்டதுக்கு சுவாமி பதில் சொல்கிறார் ஆறானும் ஆதானும் செய்க நாம் நாமறு இந்த உலகத்தை என்னெல்லாம் தெற்கு தேவரீர் அந்த மாதிரி நியமனம் பண்ண வேண்டாம் இப்படின்னு ஊரை பார்க்க போயிட்டார் அவர் பெருமாளே கேட்டும் அதெல்லாம் ஒன்று சொல்லும்படி இல்லை இந்த உலகம் இல்லை கலியுகம் ரொம்ப கெட்டுப்போச்சு அதனால இனிமேல் நாம் யாருக்கும் சொல்லவே வேண்டாம் என்று சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பதினெட்டு தடவை நடந்து கேட்டுன்னு வந்திருக்கணும்னா ஏதோ மனம் கனிந்தார்னு வச்சுக்கோம் இருக்கட்டும் அப்போ அதை சமப்பட்டு வாங்கிவிட்டார் அதில் தப்பு இல்லை அவர் அனுவருத்தி பிரசன்னாச்சாரிடம் அவர் படிக்க இருந்துட்டார் இப்போ இவர் நிரூபிக்க வர்றது ஒரு அனுபருத்தி இடத்துல அனுவர்த்தனம் பண்ணி வாங்கின்ற அர்த்தத்தை தான் துளி கூட பரீட்சை பண்ணாமல் அடுத்தங்க இருக்கிற ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் ஆள் கூறும் என்று சொல்லியிருக்காருனால் உடனே இவர் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியன்னு அங்கேயே தெரியுது இல்லையோ அப்ப அனுவர்த்தனம் பண்ணி வாங்கின்ற அர்த்தத்தை நம்ம கூட கொடுப்போம் இப்ப இங்க சுவாமி நிறைய பிரசாதம் கொடுக்குறோம் இல்லையோ கூப்பார் வாங்கிடுவோம் வாங்கிட்டு வாசல்லாரான்னு கேட்டாலும் வச்சுமே தாராளமா வாங்கோ அப்படின்னு கொடுப்போம் இது இல்ல அனுபுத்தி பிரசன்னாச்சாரியம் இது கிருபா மாத்திரம் இல்லை இப்போ ஏன்னா நமக்கும் சுவாமி பிரசாதமா கொடுத்தா நம்மளும் ஒருத்தர் கொடுத்துட்டோம் நீர் வீட்டுக்கு போயிட்டு அடுப்பை கரியடுப்பை மூட்டியோ விறகடுப்பு மூட்டியோ அதுக்கப்புறம் அதுக்கு ஒன்றரப்பள்ளி பிரசாதத்தை பண்ணி அதுக்கு திருவாராதனம் பண்ணி இருபது நிமிஷம் கோதோகன காலத்துக்கு காத்துன்னு வர்ற அதித்திக்கு என்ன உண்டோ கொடுன்னு சொன்னால் ஒத்துந்துடமாட்டாள் அதனால் நமக்கு கிருப்பையாக கிடைச்சதை கிருப்பையாக கொடுத்துருவோம் நாம் அனுவர்த்தனம் பண்ணி கிடைச்சதை கிருப்பையாக கொடுப்போமா என்ன வித்தியாசம் நமக்கு ஒரு சுலபமாக வந்தது இப்போதான் ஒரு ரெண்டு புஸ்தகம் கொடுத்தாலும் வச்சுக்கோ போகிறச்சே ஒருத்தர் கேட்டார்னால் ஒன்று உள்ளே போய் வாங்கிக்கோங்கன்னு விடுவோம் நமக்கு அது ரெண்டையும் எடுத்துட்டு போகணும்னா இல்லை போனால் போகிறது ரெண்டு கையில் இருக்கேங்கிறதுக்காக ஒன்று கொடுத்துட்டு போயிடுவோம் இதே நானே புஸ்தகத்தை அச்சு போட்டு மட்டும் பண்ணியிருந்தேன் கணக்கு பார்த்து தான் கொடுப்பேன் தரமாட்டேன் அப்போ யார் ஒருத்தர் அனுவர்த்தனம் பண்ணி வாங்கியிருக்காரோ அவராவது அனுவர்த்தனம் பண்ணி தான் கொடுக்கணும் ஆனால் சுவாமி அனுவர்த்தனம் பண்ணி பெற்ற அர்த்தத்தை மேல் விழுந்து கிருபையாலே கொடுத்துருக்க வேண்டும் என்னால் அப்போ அதுதான் பூர்ணம் அப்படின்னு சொல்ல வருகிறார்